பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கிருபையாக கர்த்தருடைய கிருபை. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஊழியம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் பிரதர். சரி, அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க பிரதர். சரி, ஊழியத்துக்காக அநேக இடங்கள்ல பிரயாணப்பட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, உடல் சோர்வுகள் எல்லாம் இருக்கும், களைப்புகள்லாம் இருக்கும். கர்த்தர் நடத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் கொடுக்கிறார். நான் செய்யறேன். சரிங்க பிரதர். சிஸ்டர், உங்க மகன்கள், மருமகள், பேரன் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஓ, தேவ கிருபையினால அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவர்களை கர்த்தர் காக்கிற அவருடைய ரத்தத்தினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார். சரிங்க பிரதர். ஊழியங்கள் எப்படி இருக்கு பிரதர்? ஊழியம் கர்த்தர் இந்த முழு நேரத்துக்கு வந்த பிறகு முற்றிலும் பிஸியாக அங்கும் இங்குமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அது மத்தியில குடும்ப தலைவனா குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்து. உங்க ஊழியத்துக்கு கெட்செமனே மினிஸ்ட்ரின்னு பேர் வச்சிருக்கேங்க. அநேகர் இயேசுங்கிற பேரை முன்னாடி சேர்த்திருப்பாங்க. நீங்க வித்தியாசமா வச்சிருக்கீங்க. அது நீங்க சரியான கேள்வியை கேட்டீங்க. கெட்செமனே மினிஸ்ட்ரீஸ் அப்படின்றத எனக்கு நான் ஜபித்த போது இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் வைக்கணும்னு சொல்லி எனக்கு திட்டம் தெளிவுமா எனக்கு வெளிப்படுத்தினார். சரிங்க. ஜபத்துல பெற்றுக்கொண்ட பிறகு அன்னைக்கு 1993 சென்னையில சீரணி அரங்கத்துல பேரின்ப பெருவிழா நடக்கும். அப்போ டிஜிஎஸ் தினகரன் அந்த கூட்டங்களில பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நான் அந்த கூட்டத்துக்கு ஒரு நாள் மாலையில போன போது அந்த கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு நான் ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்னை ஊழியத்துக்கு அழைச்சது உண்டானால், இந்த கெட்செமனே மினிஸ்ட்ரீஸ் என்று நீ கொடுத்தது உண்டானால், இன்னைக்கு இந்த கூட்டத்துல அங்கிள் தினகரன் என்னை பேர் சொல்லி அழைக்கணும். ஓ சரிங்க, அப்படின்னா அதை உறுதிப்படுத்திக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள ஜபிச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். செய்தி முடிஞ்சது, ஜபம் முடிஞ்சது. ஜப வேளையில அவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார். நான் மேடைக்கு ஓடினேன். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசு 92 ரட்சிக்கப்பட்டோம். 93 இந்த மாதிரி சொல்லும் போது நான் மேடைக்கு ஓடினேன். அங்கிள் கை வச்சு என் மேல ஜபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினாரு. அந்த போட்டோ இயேசு அழைக்கிறார் பத்திரிகையில வெளியிட்டாங்க. நான் அதுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு தேவ மனுஷன் ஆவியில என்னை பேர் சொல்லி அழைத்து இந்த ஊழியத்துக்கு தன் கைகளை வைத்து அபிஷேகித்து ஜபித்ததுக்காக. ஆத்ம மீட்பின் அனுபவ சாட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆடியோ சிடி ஒண்ணு வெளியிட்டு இருந்தீங்க. ஆமா, அது அநேகருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அதை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமா, அநேகர் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்பவும் ஒரு விசிடி ஒண்ணு எடுக்கிறதா ஜபிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதை எடுக்க போறோம். ஆமா, நம்ம அதை பத்தி உள்ள போய் விரிவா பேசுவோம் பிரதர். நிச்சயமா பேசுவோமே. கர்த்தர் சொல்லலையா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று. அதனால இந்த சாட்சியின் சுவிசேஷத்தை விசிடியில வெளியிடுறதுக்காக நானும் ஜபித்திட்டு இருக்கேன். அதனால அது குறித்து நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என் மேல் விழுந்த கடமையும் கூட. நாம் அதை குறித்து நாம பேசுவோம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து இயேசுவை அறிவதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, நான் பிராமணா பிறந்து நான் ஒரு பிராமணனா வாழ்ந்தேன். காரணம், எங்க தாத்தா அவர் எப்பவுமே பெருமாள் கோவிலே கதியா இருந்தாரு. ராத்திரியும் பகலும் அங்கதான் இருப்பாரு. சாமி தூக்கிறது, கோவிலை சுத்திகரிக்கிறது, தேர் இழுக்கிறது என்று கோவிலே கதியா இருந்தது. எங்க அப்பாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு அவர் காசி, ராமேஸ்வரம், கங்கை அப்படின்னு சொல்லி போனவர். அவர் அங்க போய் கடைசினால தன்னுடைய வாழ்க்கை அங்க முடிஞ்சு தன்னுடைய சரீரம் கங்கையில போட்டாதான் கதிமோற்றம் அப்படின்னு சொல்லி அவர் போனவர். அதுக்கப்புறம் நாங்க வரவே இல்லை. எங்க அப்பாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு போனதுதான் எங்க தாத்தா. அவர் அவ்வளவு பக்தி மார்க்கமா இருந்தார். பட் எங்க அப்பாவுக்கு பக்தி கிடையாது. பக்தி பூஜை இதெல்லாம் அவரு ஒண்ணுமே கலந்துக்க மாட்டாரு. என்னோட கூட பிறந்தவங்க நாங்க மொத்தம் 3 ஆண் பிள்ளை 3 பெண் பிள்ளை. இப்ப இருக்கிறது 2 ஆண் 1 பெண் தான். மற்றவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இயேசுக்குள்ள வரவில்லை, இயேசுவை அறியவில்லை. பட் நான் மட்டும்தான் என்னோட குடும்பமா இயேசுக்குள்ள வந்தோம். நான் என்னுடைய ரட்சிப்புக்கு முன்னாடி, இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லணுமானால், என்னுடைய குடும்பத்துல இந்து தெய்வங்களை, விக்கிரங்களை அதிகமாக நான் வழிபட்டு வணங்கினதுனால எனக்குள்ள இயேசுனா யாருன்னா, ஏதோ கிறிஸ்மஸ்ஸு நியூ இயருக்கு அன்னைக்கு போகணும், எல்லா சாமியிலும் ஒரு சாமி இயேசு அப்படிதான். அந்த இயேசுவை அப்படிதான் நான் வச்சிருந்தேன்.
என்னுடைய வீட்டுல பாவத்துல வாழ்ந்ததுனால அதிக கடன் வாங்கி குடித்து என் மனைவியினுடைய தாலியை பறிச்சுக்கிட்டு ஓடி போறது, காசு இருக்கிற வரைக்கும் ஊரை சுத்தி உதாரித்தனமா செலவழிக்கிறது, சின்ன கடன் வாங்கி செலவழிக்கிறது. நான் பேங்க்ல தான் வேலை செஞ்சிருந்தேன். நான் 83 எனக்கு திருமணம் ஆச்சுங்க. 83 ஜனவரி 21 என் திருமணம் இந்து முறைப்படி தான் ஆச்சு. அந்த திருமணத்துக்கு பின்ன என்னுடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கையினா இருந்ததுனால கடனை வாங்கி குடிச்சு என் மனைவியிட்ட அடிக்கிறது, சண்டை போடுறது, சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் வீட்டுல யுத்தம் தான் நடக்கும், அடிதடி இதுதான் நடக்கும், குடி வெறி இப்படிதான். என்னுடைய 30 வரைக்கும் ஒரு வாலிபனுக்கு என்னென்ன பாவங்கள் உலகத்துல இருக்கும் எல்லாத்தையும் பேங்க்ல வேலை செஞ்சேன். என்ன பிரயோஜனம், பேங்க்ல வேலை செஞ்சாலும் கடன் வாங்கி குடிக்கிறது, உதாரித்தனமா உல்லாசமா வாழ. இதனால கடன் திருப்பி கொடுக்காத கடன் கேட்டவங்க வரும்போது அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், தற்கொலை முயற்சி இப்படிதான் நடந்தது. பேங்க்ல வேலை செஞ்சேன்னு பேர் தானே தவிர ஆனா நிம்மதி கிடையாது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உலகத்துல பார்த்தா பேங்க் வேலை, பேங்க் வேலை செஞ்சும் கூட வாழ்க்கையிலையோ குடும்பத்திலேயோ தனிப்பட்ட ஜீவிதம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நான் கும்பிட்ட தெய்வங்கள் எந்த அளவிலும் எனக்கு உதவி செய்யாத சூழ்நிலையில ஆனாலும் பூஜை வழிபாடு நடந்தது. இவ்வளவு பக்தியா வாழ்ந்தவங்க கிட்ட அவ்வளவு பாவமா, ஆச்சரியமா இருக்கு. நீங்க வணங்கின தெய்வங்கள் ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்யலையா? நீங்க பேங்க்ல பியூனா வேலை பார்த்தோம், கடன் காரணம் அந்த பாவ வாழ்க்கை தான். 33 தேவர்களை வணங்கியும் உங்களுக்கு உதவி செய்யல. நீங்க எப்படி இதுல இருந்து விடுதலை ஆனீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த விதத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். என் மனைவி அவங்க திருப்பிராயத்துல இருந்து இயேசு மேல அன்பா இருந்தாங்க, கிறிஸ்துவ படிச்சவங்க, இயேசுவை வணங்கினாங்க. ஆனால் இந்துவான என்னை திருமணம் செய்த பின்னகு அவங்க அந்த பக்தியும் அந்த அன்பும் இயேசு மேல இருந்தது. அதனால ஒரு காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் போராட்டம், இருளின் வாழ்க்கை, வறுமை வந்தபோது இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. சிஸ்டர் ராஜேஸ்வரி சந்திரகுமார் அப்படின்னு சொல்லி பரிசுவாகத்தில் இருக்காங்க, அந்த சகோதரி இடத்துல சென்று ஜபித்து கொண்டு வருவது வழக்கம். அப்படி ஜபித்து கொண்டு வரும்போது என் நிலைமை பரிதாபகரமாக தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருந்ததுனால ஒரு நாள் என்னையும் கூப்பிட்டாங்க. நான் முடியாது, நான் பூணூல் போட்ட பிராமணன், ஆனால் பிராமணன் பிறக்கல, ஆனால் என்னை நானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஜாதி. ஏசாயா 66 ஏசாயா சொல்லுவார், தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஜாதி. அது போல நான் என்னை நானே பிராமணன் நினைச்சுக்கிட்டு மௌன விரதம் இருந்து காலையில செருப்பு கூட போடாம ஒரு பிராமணனா என்ன நான் பாவிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் பாவம், குடி, சிகரெட்டு, விபச்சாரம், மற்ற எல்லா பாவங்களையும் செய்ததுனால் என் நிலைமை பரிதாபகரமானதுனால தற்கொலைக்கு நேரம் நான் போனதுனால என் மனைவி அந்த சிஸ்டர் கிட்ட போய் சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். அந்த சகோதரி கிட்ட ஒரு நாள் வா நம்ம போய் ஜெபிப்போம்னு சொன்ன போது நான் சொன்னேன், நான் பிராமன், பாரியனுடைய பூணூல், நான் வரகிறேன், அதெல்லாம் பாரியன் தெய்வங்கள், அவர்கள மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, நீச்ச ஜாதி அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினேன். ஆனாலும் அவங்க என்னை வலுக்கட்டாயமாக சொல்லி ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க. ஒரே நாள் அவங்க வீட்டுக்குள்ள நான் போனேன், அந்த ஒரே ஒரு ஜபம் செய்தாங்க. அந்த ஜபத்தினால எனக்குள்ள இருந்த எல்லா பிசாசும் வெளியில வந்து அரண்டு புரண்டு வாயிலிருந்து நுர தள்ளி நான் அந்த வீட்டுல ஒரே கலாட்டை பண்ணி விட்டுருக்கேன். எல்லா ஜபத்துக்கு பின்னாடி எனக்குள்ள இருந்த அந்த லேகியோன் பிசாசுகள், ஏராளமான பிசாசு எல்லாம் வெளியேறின பிறகு என் நிலைமைய பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு, உங்களை விடுதலை செய்யறதுக்கு ஒரு மனுஷனால் ஆகாது, ஆனால் எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர்கிட்ட நீங்க வரணும், இயேசு கிட்ட வாங்கினாங்க. நான் சொன்னா இயேசுலாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன், இல்லை இல்லை நீங்க நாளைக்கு காலையில நீங்க 8 வாங்க, நான் உங்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன். நான் சொன்னேன், 8 நான் வர்றது வராதது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கடந்து வந்துட்டேன். ஆனால் காலையில 8 அவங்க வீட்டுக்கு போன போது அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு என்னை கூட்டிட்டு போனேன். அங்கே பாஸ்டர் சாம் சுந்தரா அவர்கள் சங்கீதம் 127:27-28 வசனங்களில் இருந்து செய்தி அளித்தார். அவர்கள் வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்கள் ஞானமெல்லாம் மூழ்கி போயிற்று, இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் அவர்கள் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார்
என்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து அன்னைக்கு பேசினார். 14 நவம்பர் 1992 வருஷம் முதல் முறையாக நான் இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் நான் அன்றைக்கு அறிந்தேன். அன்றைக்கே என் கையில ஒரு பைபிள் கொடுத்தாங்க. நான் அந்த பைபிளை வாசி 3-4 எனக்குள்ள ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நான் குண்டலினி யோகம் செய்து கொண்டிருந்ததுனால என்னுடைய வலது கை நடுவிரல்ல பாம்பு மோதிரம் போட்டிருந்தேன். அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த 3வது நாளில் என் நடுவிரல் இவ்வளவு பெருசாக வீங்கி நான் டாக்டர் கிட்ட போன போது டாக்டர் சொன்னாங்க பிளட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு சொல்லி இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு சமாதானமே இல்லை. நான் அன்னைக்கு ராத்திரி என் படுக்கையில படுத்துக்கிட்டு அந்த பாம்பு மோதிரத்தை இப்படி அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனுடைய 3 சுற்று இருக்கும் வெல்டிங் பண்ணி அதனுடைய வாலை பிடிச்சு கட் கட்டுன்னு இரு நான் அப்படியே சுற்றி எடுத்து இப்படி தூக்கி வீசி எறிப்பேன். மறுநாள் காலை என்னுடைய வலது கையின் நடுவிரல் முற்றிலும் சுகமாகி நார்மலாக இருந்தது. அதுதான் என்னுடைய ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில். தொடர்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஜபிக்க தெரியாது. நான் சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், அந்த சிஸ்டர் ராஜேஸ்வரி கிட்ட, அம்மா ஓம் இயேசுவே நமஹா, ஓம் நமோ நமஹா இப்படிதான் சொல்லணுமா, எப்படி ஜபிக்கணும், ஜபிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டேன். ஏனென்றால் நான் இந்து மார்க்கத்துல இந்த ஸ்லோகங்கள்லாம் படித்ததுனால எனக்கு ஜபம்னா என்னன்னு தெரியல. அந்த அம்மா சொல்லி கொடுத்த ஒரே காரியம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது, தம்பி பாய விரிச்சு முழங்கால் போட்டு ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லி கேள், அவரே உனக்கு ஜபிக்க கற்று தருவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே சிறு பிள்ளை போல அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஜபிக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உலக நாடுகளில் இருந்து அநேகர் போன் மூலமாக இமெயில் மூலமாக நேரில் வருகிறார்கள். நான் போகிறேன், எல்லாருக்கும் ஜபிக்கிறேன். உண்மையாக அந்த ஆண்டவராகிய இயேசு எனக்கு ஜபிக்க, என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் என்று கேட்டீங்க இல்லையா, 14 நவம்பர் 1992 தான் முதல் முறையாக இயேசுவை நான் அந்த திருச்சபையில் அந்த வசனத்தை நான் கேட்டேன். என் வீட்டில் உண்மையில பைபிள் இருந்தது, ஆனால் 1000 புத்தகத்து நடுவுல அதுவும் ஒன்னா இருந்தது. நான் அதை எடுத்து படிச்சது கூட கிடையாது. ஆனால் என்னைக்கு என் கையில ஆண்டவர் அந்த பைபிளை கொடுத்த பாருங்க, எல்லா ஆண்டவர் சொல்லுகிற நீங்கள் என்னை தேடவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். உண்மையாக என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் அவர் என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார். அதனால் அன்று முதல் நான் விடுதலை. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி உங்கள் மனைவியின் கண்ணீர் ஜெபமும் விசுவாசமும் உங்களை ஒரே நாளில் பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை அளித்து உங்கள் மனக்கண்களை திறந்து விட்டதல்லவா? உண்மைதான். என் மனைவியினுடைய கண்ணீர் ஜெபமும் அவங்க விசுவாசமும் சிஸ்டர் ராஜேஸ்வரியிடம் என்னை கூட்டி போனது. அவங்களுக்கு நான் உண்மையாக நன்றி கடன்பட்டிருக்கிறேன். என் மனைவி வந்து அன்னைக்கு கூட்டிட்டு போய் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இல்லை. உங்க முன்னாடி நான் ஒரு சுவிசேஷங்கனாக ஒரு ஊழியக்காரனும் இல்லை. அவங்க அன்னைக்கு கூட்டின்னு போனதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது மட்டும் இல்ல, நான் சிஸ்டர் ராஜேஸ்வரி சந்திரகுமார் அவர்களுக்கும் அவங்க அற்புத ஆத்மா ஆதாய ஊழியங்கள்னு ஒண்ணு ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க என்னை நல்ல வழியில நடத்தினாங்க. ஒரு தாயை போல எனக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் பல கொடுத்து என்னை கிறிஸ்துவனை நடத்தினது மட்டுமல்ல, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில என்னை கொண்டு சேர்த்தார். அபிஷேகத்துல பரிசுத்த ஆவியில பூரண சுவிசேஷத்துல நடத்துகிற ஒரு சபையும், தேவனிடத்துல இருந்து ஜபித்து தூதுகளை கொடுக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனான பாஸ்டர் எம் கே சாம் சுந்தரம் அவர்களுடைய சபையில என்னை கொண்டு சேர்த்தாங்க. அதற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான டினாமினேஷன் சர்ச்சஸ் இருக்கு, ஆனால் சென்னையிலேயே ஒரு பெரிய நற்சாட்சி பெற்ற ஒரு திருச்சபையில என்னை அவர்கள் கொண்டு சேர்த்ததுக்காக சிஸ்டர் ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய சபை போதகருக்கும் நான் உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். உங்கள் ரட்சிப்பின் புதுவாழ்வின் நிமித்தம் எழும்பின பகை எதிர்ப்பு இது ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்துச்சா? நிச்சயமாக. இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, உலகம் உங்களை பகைக்கும்னு சொல்லி. என் வாழ்க்கையில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய குடும்பத்துல என் பெற்றோர் எதிர்த்தார்கள். அவர்கள் மிகவும் என்னை அருவறுப்பான வழியில நான் போனதாக நினைச்சு
கிறிஸ்தவ ஜாதியில விழுந்துட்டான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ளே எழும்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி அவங்க மாட்டுக்கறி சாப்பிடுற ஜாதி, வெளிநாட்டு தெய்வம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. பலவாறு சொன்னாங்க என் உறவினர்கள், ஜாதி ஜனங்கள் எல்லாரும். நான் இதை எதுவுமே பொருட்படுத்தல. நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி கொண்டேன். எங்க வீட்டில் இருந்ததான எல்லா சிலைகளையும் நான் எடுத்து அகற்றினேன், பூஜை பாத்திரங்கள் எல்லாம் அகற்றினேன். என்னுடைய 12 வயதுல ராமாயணம், பெரிய புராணம், பகவத்கீதை, உபநிஷதங்கள், யோக சாஸ்திரங்கள் இதையெல்லாம் நான் படித்தேன். காயத்ரி மந்திரம் படித்தேன். ராமலிங்க சுவாமிகள் அவர்களுடைய அருட்பாப்ப எல்லா புத்தகங்களையும் நான் அகற்றினேன். என் வீட்டில் இருந்த எல்லா விக்கிரகங்களையும் நான் அகற்றினேன். பூஜை சாமான்கள் எல்லாவற்றையும் அகற்றினேன். நான் முன்பெல்லாம் பூஜை செய்யணும்னா காலையில 1 மணி நேரம் ஆகும், அப்படியும் செய்வேன். எல்லாவற்றையும் அகற்றினேன். இதனால விசாசி எரிச்சல், ஜாதி ஜனங்கள் பகைத்தார். என் சொந்தங்கள் சொன்னாங்க, எவனோ 10,000 கொடுத்துருப்பான், இவன் கிறிஸ்துவன் ஆயிட்டான், 15,000 வாங்கி முஸ்லீம் ஆயிடுவான்னு சொன்னான். உண்மையிலேயே அப்படி இருந்திருந்தால் இன்னைக்கு நான் 15,000 வாங்கி இன்னைக்கு தீவிரவாதி ஆகியிருப்பேன். பாம்பு வைக்கிறவனா, வெடிகுண்டு வைக்கிறவனா. ஆனால் என்னுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? பொன்னாலும் வெளியினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கிரயமாக கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு நற்சாட்சியோட ஜனங்களுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவனாய் நான் வாழ்ந்துருக்கேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே இவ்வளவு வைராக்கியமா இயேசுக்காக எல்லாவற்றையும் இழந்து சிலை வழிபாடு, பக்தி, யோகா எல்லாத்தையும் ஒழிச்சிட்டீங்களா? ஆமா, ஒழிச்சிட்டேன். ஏன்னா இயேசுதான் மெய்யான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுல ஒண்ணும் இல்லை. மற்ற சிலைகள், பிரிண்டட் போட்டோ, விக்கிரகத்துல ஒண்ணும் இல்லை. இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் தான் உயிருள்ள தேவன் என்று அறிஞ்சுக்கிட்டேன். உலகத்தில் உள்ள அநேக குருக்களை நாடி போனேன். எல்லா குருக்களிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கதான் செய்ய, எல்லா யோகியதா கெட்டவங்களை தான் இருக்கிறாங்க. அதனால என் இயேசுதான் சத்குரு, அவர் தான் ஞானாசிரியர், நல்ல போதகன் என்று தெரிஞ்சு கொண்ட பிறகு நான் மற்ற குருக்களை தேடவோ, மற்ற சிலைகளிலே தெய்வத்தை தேடவோ வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எல்லாவற்றையும் நான் துறந்தேன், விட்டு ஒழிச்சேன். ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு உங்க ஆத்மாவை எப்படி மீட்டார்? நீங்க யோகா முயற்சியில உங்க ஆத்மாவை மீட்க ரொம்ப முயற்சி எடுத்து தேடினீங்களே, உங்க ஆத்மாவை நீங்க கண்டுபிடிச்சீங்களா? என் ஆத்மா தேடுதலில் நான் புஸ்தகங்களிலே தேடினேன், குருக்களிலே தேடினேன், பக்தி வழியா தேடினேன். பல முயற்சிகளை தேடணும், ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க பண்ணினது இயேசு மட்டும்தான். அந்த ஆத்மா எனக்குள்ள இருக்கிறது. ஒருவனுக்குள்ள ஆத்மா, உயிர், சரீரம், இது மூணுமே நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால இயேசுவை அறிந்த போது, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை விசுவாசித்த போது எனக்குள்ள இருக்கிற ஆத்மா விழித்து கொண்டது. பல முயற்சி நான் சொன்ன போது, யோகா, குருக்கள், பக்தி யோகம், ஹட யோகம், எக்ஸசைஸ், இதுலெல்லாம் நான் தேடினேன். ஆனா அப்ப கண்டுபிடிக்க முடியல. ஆனா இயேசுவின் ரத்தம் எப்போது என் மேல தெளிக்கப்பட்டதோ அப்போது என் ஆத்மா கண் திறந்தது. எனக்குள் இருக்கிற ஆத்மாவை நான் அறிந்து கொண்டேன். இந்த ஆத்மாவை நான் அறிந்து இன்னைக்கு நான் அதை கண்டுபிடித்தேன் என்றுதான் சொல்லுவேன். ஆத்ம மீட்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக நான் ஆத்ம மீட்பு பற்றி நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு ஜனங்கள் தங்களுக்குள்ள ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்.
அதை அவர்கள் அறியவே ஒரு முறை நான் ட்ரெயின்ல போகும்போது ஒரு மூதாட்டி தன்னுடைய ஜப மாலை உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், பாட்டி நீங்க என்ன செய்யறீங்கன்னு. நான் பரமாத்மாவை நோக்கி பிரார்த்தனை செய்யறேன். நான் கேட்டேன், அந்த அம்மாவை உன் ஆத்மா உனக்கு தெரியுமான்னு. தெரியாது தம்பின்னு சொன்னாங்க. ஜனங்கள் இன்னைக்கு தங்களுடைய சுய ஆத்மா ஒண்ணு இருக்குது அப்படின்னு அறியாத இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவர்கள் ரட்சிக்கப்படுற. நம்மளுடைய மூப்பனாகிய யோவான் சொல்லலையா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மாவை முதல் நம்ம அறியணும். அந்த ஆத்மாவை அறிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூடும். பிரதர், நீங்க கேட்டீங்க ஆத்மாவை எப்படி கர்த்தர் மீட்டாருன்னு சொல்லி. நான் முன்னமே சொன்னது போல, நான் ஒரு நான் பிராமணன் குடும்பத்துல பிறந்தாலும் பிராமணனை போல வாழ்ந்து பிராமணத்துலதான் ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, பிராமணத்தின் மூலமாக சைவமா இருந்து பூஜை புனஸ்காரம் தெய்வ பக்தி பக்தி யோகத்தினால தேடினேன். அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. சரி, யோகத்தினால யோகா செஞ்சா கண்டுபிடிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி யோகா பிராணாயாமம் இதையெல்லாம் நான் செய்து முயற்சி பண்ணினேன். அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. குருவின்றி வித்தையை கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல குருவை தேடுனா குரு தான் நமக்கு ஆத்மாவை கண்டுபிடிக்கிற ஒரு வழியை கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி, குரு மூலமாக தேடுறதுக்காக நான் பல குருக்களை நான் தேடினேன். உண்மையாக நம்ம நாட்டில் இருக்கிறதான ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ஷிர்டி சாய்பாபா, புட்டபர்த்தியில இருந்த சத்ய சாய்பாபா, ராமலிங்க சுவாமிகள், வள்ளலா, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஓஷோ என்று சொல்லப்படுகிற ரஜினீஷ் சிக்ஸ் சாமியார் என்று சொல்லுவாங்க, அவரையும் நான் நாடி குருவை தேடி குரு மூலமாய் ஆத்மாவை கண்டடையணும் அப்படின்னு சொல்லி நான் தேடினேன். பாருங்க, இவை எல்லாவற்றிலும் என் ஆத்மா ஒன்று ஒன்று இருக்கு அப்படின்னு நான் அறியவும் முடியல, அந்த ஆத்மா விழிப்படையவும் இல்லை. நான் அநேக மந்திர ஸ்லோகங்களை நான் சொன்னேன், அருட்பா சொல்லுவேன், சைவ நெறியில வாழ்ந்தேன், காயத்ரி மந்திரம் சொன்னேன், எல்லா முயற்சியிலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல. இவைகளை நம்முடைய பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் எழுதின கொலேசியர் எழுதின நிருபம் 2 அதிகாரத்துல 19 முதல் 23 வசனத்துல, தொடாதே, சுவை பாராதே, தொட்டு பாராதே என்று அநேக கட்டளைகளை கொடுத்து, இவையெல்லாம் மாம்சத்தை பேணுகிறதுக்கே அல்லாமல் வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்ல. எல்லா முயற்சியும் சரீரத்தை மெயின்டைன் பண்ணலாம், பட் ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இதனால இல்லை என்பதை வேத வசனம் தெளிவும் திட்டமாக காட்டுகிறது. அதனாலதான் நான் இவ்வளவு படிச்சும் கூட அன்னைக்கு செய்தியில நான் கேட்ட முதல் வசனம் பாஸ்டர் சாம்சுந்தரம் பேசினது, சங்கீதம் 107:27-28 வசனம். எனக்கு அநேக படிப்பு இருந்துச்சு, என்ன பிரயோஜனம், வெறித்தவனை போல நான் அலைந்து தடுமாறினேன், என் ஞானம் எல்லாம் மூழ்கி போச்சு. இக்கட்டு நாள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் தான் என் ஆத்மாவை விழிக்க பண்ணினார், அறிய பண்ணினார். சில வேளையில நான் நாடி ஜோசியம் கூட போய் பார்த்துருக்கேன், அவங்க ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து காமிச்சு, நீ முந்தின ஜென்மத்தில் இப்படி இருந்த, இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்க, அடுத்த ஜென்மத்தில் இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையெல்லாம் முன்பு ஆர்வமாக கேட்டு வந்தேன், அடுத்த ஜென்மத்தை நான் ராஜாவா பிறக்க போறேன், அப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:27 ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இதை அறியாமல் நம்ம 7 ஜென்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம எதையோ முயற்சி பண்றோம், ஆத்மாவை தேட முடியாது. இயேசுவை அறிந்த போது, இயேசுவின் ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்ச போது, இயேசு என்னுடைய ஆத்மாவின் மேல் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்த போது என் ஆத்மா கண் விழித்தது, என் ஆத்மா உயிரடைந்தது. 30 வருஷமாய் செத்து கிடந்த ஆத்மா அன்றைக்கு உயிரடைந்தது. அந்த ஆத்மாவை உயிரடைய பண்ணின என் இயேசுதான் மெய்யான குரு என்று நான் சொல்லுவேன். உலகத்துல அநேக குருக்களை தேடின, எல்லாரும் ஒவ்வொரு பிராடா தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு விதமான அயோக்கியனா இருக்காங்க. ஆனா என்னுடைய இயேசுவோ நல்ல குரு, அவர் சத்குரு, அவர் தான் என்னுடைய மெய்யான குரு, என்னுடைய ஆத்மாவை விழிப்படைய பண்ணின என் ஆத்ம ரட்சகர், அவரே என் ஆத்மாவுக்கு உத்தரவாதி என்று சொல்லுவேன். பாருங்கள், உலகத்துல உள்ள தலைவர்களில் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தலைவனுடைய கரத்தை பலப்படுத்துங்கள் பலப்படுத்துங்க சொல்லு, ஆனா என்னுடைய குரு தன்னுடைய தொண்டனுடைய கரத்தை பலப்படுத்த,
தன்னுடைய தொண்டனுடைய கரத்தை பலப்படுத்தி அவனை நிலைநிறுத்துகிறார். அவர் ஆத்துமாவை ரட்சிக்கிற பொழுது அந்த ஆத்துமா உயிரடைந்து நிலை நிற்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்டார். நான் செத்தா எங்க போவேன்? நரகத்துக்கு போவேன். அந்த நரகத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் என் ஆத்துமாவை மீட்டது. என்னுடைய ஆத்மா பொன்னாலும் வெள்ளியினாலும் அல்லங்க, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் ஒரு ஆத்மா மீட்க முடியும். நான் என்னுடைய ஆத்மா முன்பு செத்து கிடந்தது, ஆனால் இன்றைக்கு என் ஆத்மா உயிரடைந்திருக்கிறது. அதனால் முன்ன சொன்னது போல என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து கொண்டிருக்கிறேன். என் ஆத்மா தேடல் இயேசுக்குள் நிறைவேறிற்று. பல குரு மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, புஸ்தகம் மூலமாக தேடினேன். அந்த தேடல் எங்கே நிறைவேறினதென்றால் இயேசுக்குள்ளாக என் ஆத்ம தேடல் நிறைவேறி. நான் முன்பெல்லாம் மரித்த பிறகு சிவலோகம் போவோம், வைகுண்டம் போவோம், மோட்சகதி அடைவோம் அப்படிலாம் நம்பி மூட நம்பிக்கையில இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று தெளிவு, திட்டம் தெளிவுமா எனக்கு தெரியும். நான் மரித்தால் நான் என் இயேசுவோடு கூட சென்று பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாய் நான் அவரோடு கூட அமர்ந்து ராஜ்யம் செய்வேன் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆத்மா தேடல் இயேசுக்குள்ளாக நிறை. அவரே ஆத்ம இரட்சகர், அவரே நம்முடைய ஆத்ம நங்கூரம். நான் பாவியா இருந்த போது எனக்குள்ள அநேக பேய் பிசாசு இருந்ததுன்னு சொன்னேன். அந்த அநேக பேய் பிசாசுகள் எனக்குள்ள இருந்ததுனால சென்னை சென்ட்ரலுக்கு எதிர்க்க இருக்கிற ஜிஹெச் அரசு மருத்துவமனையில மார்ச்சுரின்னு ஒன்று இருக்கும், தமிழில் சாவு கிடங்குன்னு சொல்லுவாங்க. அதனுள்ள போய் பல மணி நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் அதுக்குள்ளே உட்கார்ந்துருப்பேன். ஏனென்றால் அதற்குள்ளே இருக்கிற அநேக பிணங்கள், இந்த ரயிலில் அடிப்பட்டது, பஸ்ஸில் அடிப்பட்டது, தற்கொலை பண்ணினது, கடலில் விழுந்து செத்தது, கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக பிணங்களை கொண்டு வந்து அங்கே குப்பை மாதிரி கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த பிணங்கள் மத்தியில் போய் நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த பிணங்கள்ல இருந்து வருகிறதான அந்த துர்வாடை எனக்குள்ள இருந்து அந்த லேகியோன் பிசாசுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மார்க்கு சுவிசேஷத்துல படிக்கிறோம், அந்த லேகியோன் பிசாசு கல்லறையிலேயே குடியிருந்தான். அது போல என்னுடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல அந்த பாவத்தினாலும் பிசாசு பிடியினாலும் அந்த சாவு கிடங்களை போய் உட்கார்ந்த. நீங்க எல்லாம் போய் ஒரு நாள் அதுக்குள்ள எட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏழு நாள் சோறு தின்ன மாட்டீங்க. ஆனா நான் காலையிலிருந்து சாயங்காலம் இருக்கேன். இப்ப அதுக்குள்ள இருக்கிற அந்த வாட்ச்மேன் எல்லாம் போடா போடனே என்ன வெளியில துரத்துவாங்க. ஆனா அந்த நாற்றம், அந்த பிணத்தினுடைய துர்வாடை, அந்த காட்சிகள் எனக்குள்ள இருந்த பிசாசுகளுக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுனால நான் அங்க போயிருந்தேன். இது ரொம்ப கீழ்த்தரமானதும் அருவறுப்புமானமான ஒரு சம்பவத்தை என்னை அறியாமலே நான் அந்த நாட்களில நான் செய்திருந்தேன். நான் எப்போ இயேசுவை அறிந்தேனோ நான் அந்த பயங்கரமான அந்த சம்பவத்திலிருந்து, அந்த நடத்தையிலிருந்து விடுதலை ஆக்க. ஆஹா, ஆத்ம மீட்பை பத்தி எவ்வளவு அருமையா விளக்குனீங்க பிரதர். நீங்க யோகியா இருந்தவங்க அல்லவா? ஆமாப்பா, யோகியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்மா ஒண்ணு பூரண அடையலே, ரட்சிப்பு அடையலையே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்புங்கிற மெய்யான ஒலி இயேசு மாத்திரம் தானே. இயேசு அண்ட வந்த பிறகு தானே இந்த ஆத்மாவை குறித்து இவ்வளவு வியாக்கியானம் பண்ணி இவ்வளவு அறிந்து கொள்ள முடிந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கு முன்னகட்டி ஒரு முறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு முறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஏதோ ஒரு கன்வென்ஷனில் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. அது ஒரு த்ரில்லான அனுபவம் பிரதர். அதான் உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நிச்சயமாக நான் சொல்லுவேன். அந்த தற்கொலை முயற்சி, நான் முன்னாடி முயற்சி பண்ணது பாவ வாழ்க்கையில சாகணும் முயற்சி பண்ணினேன், ஆனால் சாவு வரல. ஆனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை இது வரைக்கும் நடத்தி வந்தார். ஆனால் இந்த இரண்டாவது முறை தற்கொலை முயற்சி என்பது இயேசுவை அறிந்த பின்ன ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பைபிள் வாசித்து உபவாசம் பண்ணி ஜபிச்சு எவ்வளவும் இருந்தும் ரெண்டாவது தரம் இந்த தற்கொலை முயற்சி நான் பண்ணினேன். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். அதை பற்றி நான் சொல்லணுமானால் அது என்னுடைய உயிர் மீட்பு, என்னுடைய உயிர் மீட்பு. தற்கொலை முயற்சி செய்தாலும் அநேக முறை நம்முடைய வேதத்துல கூட பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, எப்போதும் என்னை எடுத்துக்கொள்ளும், என் பேரை கிரிக்க போடும்,
போதும் நான் வாழ மாட்டேன் இனிமே, யோனா சொன்னாரு, எலியா சொன்னாரு, மோசே சொன்னாரு. அது மாதிரி உண்மையா ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்வான், ஆனால் சத்தியத்தின்படி அவனும் ஒரு காலகட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையில போதும் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லுகிற நாள் வருது, சூழ்நிலை ஏற்படுது. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய இரண்டாவது முறையான ஒரு தற்கொலை முயற்சியை பற்றி நான் சொல்றேன். பிரதர், நீங்க கேட்டது போல என்னுடைய உயிர் மீட்பு பத்தி நிச்சயமா நான் சாட்சியில சொல்லதான் வேணும். ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு புனர்ஜென்மமாக மறுஜென்மமாக எனக்கு உயிரை நிச்சயா கொடுத்திருக்கிறாரு. நான் என்னுடைய பாப வாழ்க்கையில வாழ்ந்த போது அநேகர்கிட்ட கடன் வாங்கினேன். கிட்டத்தட்ட 78 பேர்கிட்ட வாங்கினேன். போஸ்ட் டேட் செக்கை எழுதி கொடுப்பேன், ப்ரோ நோட்டை எழுதி கொடுப்பேன். ஸ்ரீராம் சிட்ஸ்ன்னு ஒன்று இருந்தது, அவங்க கிட்ட இருந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு மாத தவணை கட்ட முடியாம, ஃபைனான்சியர் கிட்ட இருந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி நிறைய பணத்தை வாங்கி என் பாவ வாழ்க்கைக்கு நான் செலவு பண்ணினேன். இதுக்கு இடையில 1990 என்னுடைய மூத்த சகோதரிக்கு நான் திருமணம் பண்ணின போது என்னுடைய பணம் கொஞ்சம் செலவழிச்சேன். எல்லாமா சேர்த்து ஏராளமான கடன்கள். ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்க்கு நான் போகும்போது ஒரு ரட்சிக்கப்பட்டவனா தான் போவேன், ஜபத்தோடு தான் போவேன், ஆனால் போகிற வழியெல்லாம் நான் அழுதுகிட்டே போவேன். அந்த வானத்தை பார்த்து தேவனிடத்துல முறையிட்டுக்கிட்டே போவேன், இன்னைக்கு எந்த கடங்காரம் வருவான், இன்னைக்கு எப்படி யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு பாருங்க. இந்த உலகத்துல சம்பள நாள் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சம்பள நாள்ன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா துக்க நாள். ஏன் தெரியுமா? என்னுடைய சம்பளத்தை யாருக்கு நான் பங்கிட்டு கொடுக்க முடியும்? ஒருத்தனா ரெண்டு பேரா? எல்லாருக்கும் கொடுக்கணும். எத்தனையோ பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன். அந்த நாள்ல நான் மிகுந்த துக்கம். சம்பளத்தை வாங்குறதுக்கு நான் போக கூட மாட்டேன், ஏன்னா என் சம்பளத்தை எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே போஸ்ட் டேட் செக் கொடுத்திருந்ததுதான். என்னுடைய அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் ஓட்டியோ இல்ல ஏதாவது சம்பளத்தினுடைய அரியர்ஸோ கிரெடிட் பண்ணினா என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற என்னோடு கூட வேலை பண்ற ஸ்டாஃப் என் கடங்காரனுக்கு போன் பண்ணி சொல்லுவோம், வேதாச்சன அக்கௌண்ட்ல இன்னைக்கு இவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, நீ வந்தா எடுத்துட்டு போன. எவ்வளவு அவமானமா இருக்கும் தெரியும், எவ்வளவு நிந்தினையா இருக்கும். என் கடங்கார என் கூட வேலை செய்யறவனோட கூட்டாளி, ஆனா நான் அங்க உட்கார்ந்துட்டு நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். இந்த மனுஷங்களாம் இன்னைக்கும் இருக்காங்க, ஆனா நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். சரி, நம்மளுடைய சம்பளத்தின் மேல நமக்கே அதிகாரம் கிடையாது, அவங்க கொண்டு போவாங்க. பாருங்க, ஒரு முறை என்னுடைய சம்பள நாள் வந்தது. நான் எல்லாவற்றிலும் இயேசுக்குள்ள வந்திருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பைபிள் வாசி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில அந்த சம்பள நாள் அன்னைக்கு நான் ஒருத்தனை கேட்டேன், ஐயா எல்லா பணத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. நான் அந்த மனுஷன் கேட்ட உடனே ரொம்ப தாராளமா 50 ரூபா எடுத்து கையில கொடுத்தான். நான் நேரா போய் எனக்கு வேண்டிய ஒரு விஷத்தை வாங்கினேன், 2 பீஸ் கேக் வாங்கினேன், ஒரு 50 கிராம் சிப்ஸ் வாங்கினேன். வாங்கிக்கிட்டு என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நேரா என்னை இயேசுக்குள்ள வழி நடத்தின சிஸ்டர் ராஜேஸ்வரி சந்திரகுமார் வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த அம்மா எனக்கு ஜெபம் பண்ணின போது தீர்க்க தரிசனமாக தன் தலையில துணி போட்டு அந்த அம்மா ஜெபிச்சது, ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளையினுடைய ஜீவனை உங்ககிட்ட பிச்சையா கேட்கிறேன், என் பிள்ளையினுடைய ஜீவனை நீங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு அம்மா கேட்டாங்க, தம்பி பைபிள் படிக்கிறீங்களா, ஜபிக்கிறீங்களா, கோவிலுக்கு போறீங்களா, உபவாசம் பண்றீங்களா? எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்த போது என் குழந்தைங்கலாம் தூங்கி இருந்தாங்க. சற்றுக்குறைய 10 மணி ஆகியிருந்தது. என் குழந்தைங்கெல்லாம் எழுப்பு, 2 பேருக்கு நான் சிப்ஸும் கேக்கும் கொடுக்கணும்னு சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, குழந்தைங்க தூங்கிட்டாங்க, நாளைக்கு கொடுக்கலாமே. நான் சொன்னேன், இல்லை இல்லை, இன்னைக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை எழுப்பி 2 பேருக்கும் கேக்கும் சிப்ஸும் கொடுத்துட்டு கடைசியா அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு நான் பாத்ரூமுக்குள்ள போய் என் முகத்தை கழுவ ஆரம்பிச்சேன். என் முகத்துல கண்ணீரோட தண்ணீரும் சேர்ந்து கரைஞ்சது. அந்த வேளை என் மனம் உடைஞ்சிருந்தது, ஏன்னா இன்னும் சில நிமிஷத்துல நான் அந்த விஷத்தை குடிச்சிட்டு படுத்துடணும், யாருக்கும் தெரியாம காலையில பிணமா இருக்கும். இதுதான் என்னுடைய பிளான். நேரா பாத்ரூம்ல நான் முகம் கழுவிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டேன், மகனே மகனே. நான் பைபிள் வாங்கின காலத்துல பைபிள்ல இருந்து பைபிள் படிச்சுக்கிட்டே சாமுவேல் வரைக்கும் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு அறிவு இருந்தது, சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார், அவன் சொல்லும் அடியான்னு கேக்குறேன்னு சொன்னான்.
அது போல கர்த்தர் தான் என்ன கூப்பிடுறாரோன்னு சொல்லிட்டு நானும் சொல்லும் அடியான்னு கேட்கிறேன். முதல் முறையங்க எனக்கு கர்த்தருடைய சத்தம் அந்த பாத்ரூம்ல நான் கேள்விப்பட்டேன். என்னால அந்த சம்பவத்தை மறக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் சாகு, நீ ஏன் சாகு. நான் சொன்னேன், எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், எனக்கு எந்த உதவியும் இல்லை. கர்த்தரே எனக்கு உதவி செய்வார், என்னுடைய கடன்ல இருந்து எனக்கு பூரண விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பி வந்தேன். இதோ இது வரைக்கும் எனக்கு ஒரு உதவியும் நடக்கல. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் செத்தா நேரம் உங்கள்கிட்ட தான் வருவேன், பரலோகம் வந்துடுவேன், அதனால நான் இன்னைக்கு ராத்திரி சாகுறேன். இன்னமும் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ எல்லாருக்கிட்டையும் கேட்டியே, என்னிட்ட கேட்டியான்னு கேட்டேன். அப்பதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஆண்டவரே, நான் காலையில ஜபிக்கிறேன், மதியம் ஜபிக்கிறேன், ராத்திரி ஜபிக்கிறேன், இன்னும் எப்படி ஜபிக்கிறது? உபவாசம் பண்ணி ஜபிக்கிறேன், நான் இன்னும் எப்படி கேட்கறது? மறுபடியும் ஒரு மெல்லிய சத்தம் வந்து எனக்குள்ள உணர்த்தப்பட்டேன், நீ கேட்க வேண்டிய பிரகாரம் நீ என்ன கேட்கல, உன்னுடைய ஜபங்கள் இன்னும் என்னிடத்துல வந்து சேரல, உன் ஆசீர்வாதம் உனக்கு வராதபடிக்கு உன் ஜபங்கள் என்னிடத்துல வந்து சேர. நான் நினைச்சேன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜபம், உபவாச ஜபம், கட்டாய ஜபம் தானே, என்னன்னைக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அன்னைக்கெல்லாம் வீட்டுல கட்டாய உபவாச ஜபம். சரி, நாளைக்கு காலையில மறுபடியும் உபவாசம் பண்ணி நான் ஜபிப்பேன். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு பெட்டியில எனக்கு வேண்டிய 28 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு வேண்டிய 1.5 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு ஒரு பெட்டியில வந்து சேருமானால் நான் அந்த பணத்தை பிரிச்சு எல்லாருக்கிட்ட கொடுத்துட்டு உயிரோட வாழ்வேன். இல்லையானா சாயங்காலம் 6 மணிக்கு உபவாசத்தை முடிக்கிற வேலையில என் உயிரையே நான் முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய டீல் போட்டுட்டு போட்டுட்டு நான் பாத்ரூம் வந்து வெளியே வந்து என் மனைவிட்டே சொன்னேன், அம்மா நாளைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை தானே காலையில இருந்து உபவாசம் பண்ணி ஜபிக்கலாம். என் மனைவிதான் தெரியுமே, சாப்பாடு இல்லாத போதெல்லாம் எப்போ உபவாசம் ஜபம். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில 6 மணில இருந்து உபவாசம் ஜபம், மதியம் 1 மணிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லி வெளியில ஜப அறையில இருந்து என் மனைவி குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த வேளையில நானும் கர்த்தரும் மட்டும் அந்த அறையில தனித்திருக்கோம். நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே இன்னும் 5 மணி நேரம் என் உயிர் போக போகுது, ஏதாவது ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும், அந்த அற்புதம் நடந்தா நான் உயிர் பிழைப்பேன், இல்லைனா சாயங்காலம் 6 மணிக்கு நான் செத்து போயிடுவேன். விஷயம் ரெடியா இருக்கு, நான் ஜபித்து கொண்டிருக்கேன். பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், இதுதான் என்னுடைய ஜபத்தினுடைய மெயின் ஜப குறிப்பு. பணம் வேணும், பணத்தை கொடுத்தினா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் உயிரோட நிம்மதியாவது. இந்த வேலையில எனக்குள்ள உதிச்சது, எலியாவின் தேவன் காகத்தை கொண்டு போஷித்தாரே, அது போல நம்முடைய தேவன் காக்கையை அனுப்பியாவது நமக்கு ஒரு பெட்டியில 1.5 லட்சம் ரூபாய் பணம் வரும்னு சொல்லி ஜப அறைய கதவை திறந்து குடுகுடுன்னு நான் மாடிக்கு ஓடுனேன். மொட்டை மாடியில போய் பார்த்தேன். சிரிக்கிறீங்களா? சரிங்க, ஒரு மனுஷனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். அவன் பரிதவிக்கிற நிலைமை, கதறுகிற நிலைமை, ஒரு பைத்தியக்காரனை போல நான் மொட்டை மாடிக்கு ஓடி என் ஆண்டவர் மேல நான் வைத்த விசுவாசம் அது என்னை பைத்தியக்காரனை போல ஓட பண்ணிருக்கு. மாடியில போய் பார்த்தேன், சுத்தமா பெருக்கி கிளீனா வச்சிருக்காங்க, 1 லட்சமும் இல்ல, 1 ரூபாவும் இல்ல. திரும்ப நான் ஓடிவேன் என்னுடைய ஜபாரைக்கு போனேன், கதவை மூடினேன், ஜபிக்காரு ஒன்னாச்சு, ரெண்டாச்சு. என் மனைவியும் குழந்தையும் ஜப அறையை விட்டு வெளியில வந்தவங்க உள்ள வரல, அவங்க சாப்பிட்டுட்டு வெளியில இருந்தாங்க. நானும் கர்த்தரும் மட்டும் அந்த அறையில இருந்தேன். நான் ஜபிக்கிறேன், நான் ஜபித்து கொண்டே இருந்தேன். 2-3 ஆச்சு. இப்போ போஸ்ட்மேன் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான், சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தங்கள். கதவு மூடி இருந்ததுனால அவன் 2 கவர் எல்லாம் எடுத்து ஜன்னல் வழியா உள்ள அது நேரம் நான் உட்கார்ந்து இருந்த அந்த கட்டிலுக்கு மேல வந்து விழுந்துச்சு. நான் அதை பார்த்தேன், நீங்களும் பார்க்கல, ஆனால் நினைப்பீங்க ஏதோ பிரதருக்கு அமெரிக்காவில இருந்து டாலர் வந்துடுச்சு, கர்த்த ஜபத்தை கேட்டுட்டாரு, ஏதோ ஒரு உதவி தொகை வந்துடுச்சு. இல்லை இல்லை, அது 2 சர்ச்சுகள்ல இருந்து வந்த புஸ்தகங்கள். ஒன்று எங்க சர்ச்சில் இருந்து வந்த விடுதலை தூதன், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வெளியிடுகிற விடுதலை தூதன்ற பத்திரிகை. நான் அதை பார்த்துட்டு அசட்டையாக நான் மறுபடியும் ஜபித்து கொண்டு ஆவியானவர் சொன்னாரு, அந்த புஸ்தகத்தை எடுத்து படினார். நான் அலட்சியம் பண்ண அந்த சத்தத்தை கவனிக்கவே இல்லை. மறுபடியும் சொன்னாரு, நான் கவனிக்கவே இல்லை.
மூன்றாவது முறையை நான் கேட்டேன், நான் கவனிக்க ஏன் அப்படின்னா நான் புஸ்தகம் படிக்கிற மூடுல இல்ல. இப்ப எனக்கு ஜபம் பண்ணணும், பணம் வரணும், அற்புதம் நடக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், விடுதலை ஆகணும். இதுதான் என்னுடைய மெயின் மோட்டிவா இருக்கு. நான் மறுபடியும் ஆண்டவர் என்னை வற்புறுத்திருக்கிறதை நான் உணர்ந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து படி, ஒரு மனுஷன் சொல்லுகிறது போல சத்தத்தை நான் கேட்டேன். உடனே நான் கையை நீட்டி இந்த புஸ்தகத்தினுடைய கவரை பிரிச்சு முதல் பக்கத்தை நான் திருப்பின போது அதுல பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் சபையில கொடுத்த செய்தி பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த முதல் பக்கத்துல எசேக்கியேல் 18:31 கடைசி பகுதியும் 32 அங்கே தலைப்பு வசனமா கொடுக்கப்பட்டு செய்தி கொடுக்கும். அது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை, மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள் என்று எழுதியிருக்கேன். நான் அந்த வசனத்தை படிச்சு அந்த செய்தியை வாசித்த போது எனக்குள்ள ஆவியானவருடைய கிரியை உண்டாகி, எசேக்கியேல் 18 எடுத்து பைபிளை எடுத்து நான் மறுபடியும் வாசிக்கார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அடிக்கடியாக அந்த வாக்கியம் வருகிறத பார்த்து மறுபடியும் நான் அந்த 31-32 வசனத்தை படித்தேன். மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள் என்று எழுதியிருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஜபிச்சேன், ஆண்டவர், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், உண்மை, நான் தான் மனம் திரும்பியாச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாச்சு, பைபிள் படிக்கிறேன், கர்த்தருடைய பந்தியில நான் பங்கெடுக்கிறேன், ஜபிக்கிறேன், நான் இன்னும் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், நான் இன்னும் எப்படி மனம் திரும்பணும்? இந்த வசனம் சொல்லுகிறது, சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை, மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள். பாருங்க, நான் சாகிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன், விஷம் ரெடியா இருக்கு, 6 நான் சாக போறேன், என் மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, சர்ச் பாஸ்டருக்கு தெரியாது, என்னை இயேசுக்குள்ள நடத்தினதான என்னுடைய ஆவிக்குரிய தாய்க்கு தெரியாது, ஆனால் என்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும். நான் 6 ரெடியா வச்சிருக்கேன் சாகிறதுக்கு. அந்த ஏற்ற வேலையில அந்த வசனம் வருகிறது. சாம் சுந்தரம் ஐயா என்னைக்கு கொடுத்தாரோ சபையில செய்தி, அதை என்னைக்கு தொகுத்து எழுதினாங்களோ, அது என்னைக்கு அச்சாபீஸ் போச்சோ, அது என்னைக்கு அச்சு கோத்தாங்களோ, அது என்னைக்கு பிரிண்ட் ஆச்சோ, அது என்னைக்கு புஸ்தகமா வந்ததோ, அது என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்களோ தெரியாது, ஆனா என்னைக்கு வரணுமோ அது அன்னைக்கு கரெக்டா என் டேபிளுக்கு வந்துச்சு. என்னுடைய சாகர நேரத்துக்கு அந்த செய்தி நேரடியாக என்னுடைய பார்வைக்கு வந்து, சாகரனுடைய சாவை விரும்புகிறதில்லை, மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள். நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் இன்னும் எப்படி மனம் திரும்புறது, நான் இன்னும் எப்படி மனம் திரும்ப, என்னுடைய நிலைமைக்கு நீர் தான் பதில் சொல்லணும், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, மகனே, நீ எழுத்தின்படி நீ சிகரெட் குடிக்கிறதில்லை, ரம்மு விஸ்கி மதுபானங்கள் குடிக்கிறதில்லை, பாவங்கள் செய்யறது இல்லை, ஆனால் அதனுடைய பாவத்தின் வேர் உனக்குள்ள இருக்க, அதுதான் உனக்கும் உன்னுடைய ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்கும் கேப்பாக இருக்கிறது, திறப்பாக இருக்கிறது, அதனுடைய வேர்கள் உனக்குள்ள இருக்கு. நீ படுத்தினா உனக்கு முன்னாடி எல்லா காட்சியும் வருது, நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ உன்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் உன் சிந்தனையினாலே அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு. ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த மாம்ச சிந்தனை எனக்கு மரணத்தை கொண்டு வந்து நான் உண்மையை உணர்ந்துகிட்டேன். நான் எழுத்தின்படி காசு கொடுத்து ரம்ம வாங்கி குடிக்கிறதுல, சிகரெட் வாங்கி குடிக்கிறதுல பாவம் பண்றதில்ல, ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து படுத்த படுக்கையில இருந்து இந்த எல்லா பாவத்தையும் நெஞ்சில மனசுல சிந்தனையில அசப்போட்டு அனுபவிக்கிற ஒரு பழக்கம் எனக்குள்ள இருக்கு. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் என்ன பண்ணினேன், என் முழங்கால் போட்டு ரெண்டு கையையும் உயர், ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன், இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், ஆனா அது எனக்குள்ள வருமானால் அதை முற்றிலும் சுட்டரிக்கிற வேலை என் கையில இல்லை, அது உம கையில தான் சொல்லி என் ரெண்டு கரத்தை நான் உயர். அதுதான் என்னுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி என்ற புஸ்தகத்தினுடைய அட்டப்படத்துல நான் போட்டிருந்தேன். கைகளை உயர்த்தி
சரணடைஞ்சு என் சிந்தனைய சுத்தம் பண்ணப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எனக்குள்ள இருக்கிறதான மாம்சத்தின் சிந்தனை முற்றிலும் ஒழிக்கப்படட்டும்னு சொல்லி நான் கைகளை உயர்த்தி இந்த 3:30 ஆரம்பிச்ச ஜபம் எனக்குள்ள ஆவியானவர் பலமா இறங்கினார். ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்துச்சு. அந்த 6 மணி வரைக்கும் நான் ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்தார். நான் விழுந்தேன், கதறினேன், கத்தரிடத்துல போராடி செவித்துக் கொண்டேன். 6 மணிக்கு என் கண்களை நான் திறந்த போது என் உடம்பெல்லாம் தொப்பையாக வேர்த்து அங்கும் இங்குமாக விழுந்ததுனால கீறல் ஏற்பட்டு ரத்தம் வர சரீரத்துல முற்றிலுமாக அப்படியே ஆவியில நிரம்பி என் சரீரம் ஒரு வைப்ரேஷனோட துடித்து கொண்டது. அந்த 6 மணிக்கு நான் செய்த முதல் வேலை சாகிறதுக்காக நான் வைத்திருந்ததான அந்த விஷத்தை எடுத்து கதவை திறந்து வெளியில போனேன். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னை பலப்படுத்தினீர், என் உயிரை நீ காப்பாற்றினீர், நான் இனி உமக்காக வாழ்வேன். இந்த உலகத்துல என்னை கடங்காரங்க அடிச்சு என்னை ஜெயில போட்டாலும் சரி, நான் ஜெயில கூட போய் இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்லுவேனே தவிர நான் என் ஆத்மாவை நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டான்வர், நான் சாக மாட்டேன், இனி நான் உமக்காக வைராக்கியமா நான் உயிரோட வாழ்வேன் அப்படின்னு நான் சொல்லி அந்த நாளில் நான் எனக்கு ஒப்புக்கொள்வேன். அந்த நாள் தான் என்னுடைய உயிரை என் ஆண்டவர் மீட்ட ஒரு நாளுக்கு நான் இந்த நாளை மறக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் உயிரை மறுபடியும் புனர்ஜென்மமாக மறுபடியும் மீட்டுக்கொள்ள இந்த நாள் முதல் இந்த நாள் வரை நான் ஆண்டவருக்கு என்று சாட்சியாக நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு அவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டேன். பிரதர், எருமை புண் காக்கைக்கு தெரியுமான்னு சொல்ற பழமொழியின்படி உங்க பேங்க் ஸ்டாஃபே உங்க வறுமை உங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப கேலி கிண்டலா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இவங்களும் மனுஷங்களா அப்படின்னு நினைக்க தோணுது. உண்மைதான், அவங்க அவங்க எல்லாம் மனுஷங்க தானே பிரதர், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு என் கஷ்டத்தை பத்தி தெரியாது. இன்னைக்கு என்னை பத்தி பேசினவங்களை யாரையும் நான் சபிக்கல, ஆனால் அவங்களை அப்படியே விட்டுட்டு கருத்திருக்காரு. இந்த மரணத்தை விட மரணத்தின் வழி ரொம்ப கொடுமைன்னு சொல்லுவாங்க. நீங்க மரணத்துக்கு ஒரு டைம் குறிச்சு வச்சு இருந்திருக்கீங்க. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பக் பக்குன்னு இருந்திருக்கும். அது ஒரு பெரிய த்ரில்லிங்கான அனுபவம். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்த புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானு எழுதிருக்கு. அன்னைக்கு தேவன் எளியாவ அப்பத்தை கொண்டு போஷிச்சாரு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை போஷித்து உங்க ஜீவனை மீட்டிருக்காரு. புதிய ஏற்பாடு விசுவாசி அல்லவா, இன்னைக்கு தம்முடைய வேத வசனமாகி அப்பத்தை அனுப்பினாரு, என் ஜீவனை மீட்டார். யாருக்குமே தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்கு உருவாக்கின தேவனுக்கு தெரியும், இங்க ஒரு ஆத்மா சாகரத்துக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்ற வேளையிலே தம்முடைய வசனத்தை அனுப்பி எனக்கு ஒண்ணு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் குடமிட்டு மீட்டுக் கொள்கிறாரு. உங்களை ஆண்டவர் இந்த பாதையில நடத்தி மீட்டிருக்காரு. அது நிச்சயமாக பிரதர், வித்தியாசமாக என்னை அவர் நடத்தினார். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இல்லைன்னா நான் மடிந்து இன்னைக்கு 21 ஆண்டு காலம் இந்த 21 ஆண்டு காலமும் அவருடைய கிருபை. அப்போஸ்தலன் பவுல் கலாத்திற்கு எழுத போது சொல்லுவார், நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, இனி நான் அல்ல கர்த்தரே எனக்குள்ள ஜீவிக்கிறார் என்பதை நான் தாழ்மையோட நம்முடைய எல்லா விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து வரும்போது அஸ்திபாரம் மிகவும் பலமா இருக்கும், ஆனா அதன் மேல் பல மாடிகளை நம்ம கட்டி கொண்டு போய் கிறிஸ்துவ ஜீவியும் உறுதியாக நிலை நிற்கிறார். சரிங்க பிரதர், உங்கள் ஆத்ம மீட்பை பத்தி சொன்னீங்க, உங்க உயிர் மீட்பை பத்தி சொன்னீங்க, சரி அடுத்தது உங்க சரீர மீட்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரீரம் ஏனென்றால் நான் எல்லா கன்வென்ஷன்ல அதை நான் 3 நாள் மீட்டிங்ல 3 விதமா பங்கிட்டு சொல்லுவேன்.
நான் என்னுடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தை ஆரம்பிச்ச போது என் குடும்பத்தாரால எல்லாரால நான் புறக்கணிக்கப்பட்டு கட்டண துணியோடு நாங்க வெளியே வந்தோம். எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னமே சொன்னது போல சாப்பாடு இல்லைன்னா கட்டாய உபவாசம். சில விசுவாசிகள் உதவி செய்தாங்க. மளிகை கடையில கடன் வாங்கின போது அவன் 500 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு, நீங்க பணம் கட்டினாதான் தருவன்னு சொல்லிட்டு அவனும் கொடுக்கறத நிறுத்திட்டான். இந்த சூழ்நிலையில தொடர்ந்து திடீர் திடீர்னு எங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா உபவாசம் உபவாசம் உபவாசம். உண்மையிலேயே என் குழந்தைகள் பசியினால் அழுத போது ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு கொடுத்து குடிக்க செய்து படுக்க வச்சிருக்கேன். எழுத்தின்படியே என்னுடைய டவலை நினைச்சு என் வயிற்று மேல போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஈரம் வயிறு மேல இருக்கட்டும், சூடாயிடுது பசினாலுன்னு சொல்லி ஈர துணியை வயிற்று மேல போட்டுக்கிட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படியே நான் போட்டுக்கிட்டு படுத்து தூங்கின நாட்கள் உண்டு. பசியின் கொடுமை வறுமை ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு உதவி வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்காக குடும்பத்தை நடத்துறதுக்காக, ஏனென்றால் என் சம்பளம் தான் எல்லாமே பேங்க்குக்கு போகுது இல்லைங்களா, கடங்காரம் வாங்கிடுறானே, போஸ்ட் டேட் செக்கு கொடுத்துருக்கோம், சீட்டுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். சம்பளம்ன்றதே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்த பிறகு சுத்தமா எல்லா கடனுக்கும் நான் சம்பளத்தை கொடுத்ததுனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. சற்றேறக்குற 15 நாள் கடுமையான போராட்டம். அந்த நாட்களில என்னுடைய உபவாச வேலையெல்லாம் நான் அழுது அழுத்து சொல்லுவேன். ஒரு நாள் நான் என்னுடைய வேலை நிமித்தமாக நான் பாரிஸ் சென்றிருந்த போது நான் ஒரு சிஎஸ்ஐ ஆண்டர்சன் சர்ச் தம்புச்செட்டி தெரு முனையில இருக்கு, ஹைகோர்ட் எதிர்க்கு, அந்த சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுது கண்ணீரோடு ஜபம் பண்ணிட்டு நான் வெளியில வந்த போது அந்த வழியே வந்த ஒரு சகோதரர் என் தோல் மேல கை வச்சு, தம்பி நீங்க கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டார். தெருவில் போற வரவெல்லாம் என்ன கிறிஸ்தவனா இந்துவான்னு கேக்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்ல நீங்க கிறிஸ்தவனா இந்துவான், ஏன்னா அந்த காலத்துல நான் நாமம் எல்லாம் போட்டிருந்ததுனால அந்த தடயங்கள் நெற்றியில இருந்தது. அவர்கிட்ட சொன்ன, ஆமா நான் கிறிஸ்தவன், என்ன விஷயம்? அவர் சொன்னாரு, அப்படி உங்களுடைய சாட்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. இது என்னடா வம்பா போச்சு, தெருவில் போறோம் வரவனுக்கு எல்லாம் சாட்சி சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட தான் நான் பேசினேன். ஆனாலும் அவர் விடுறதா இல்லை அந்த மனுஷன் என்னட்ட கேட்டாரு. நான் சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சேன். சற்றேறக்குற 1 மணி நேரம் பாரிஸ்ல இருந்து நாங்க டவுட்டன் வரைக்கும் நடந்து வர வரைக்கும் பேசிக்கிட்டே வந்தோம். சாட்சி எல்லாம் சொன்ன பிறகு அவர் என்கிட்ட கேட்டாரு, தம்பி நான் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நான் தரேன், நீங்க வந்துடுறீங்களா அப்படின்னா. இது சொல்றதுக்கு ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உதவி செய்யறேன் உங்க குடும்பத்துக்கு, நீங்க வந்துடுறீங்களா ஊழியத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டபோது சரின்னு. ஆனா இது எப்படி சாத்தியம், இது என்ன பேசுறீங்க நீங்க? நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, 15 நாளுக்கு முன்னாடி உங்களுடைய உருவத்தை நான் என்னுடைய தரிசனத்துல பார்த்தேன், கர்த்தர் என்னோடு பேசினார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் உனக்கு முன்னாடி கொண்டு வருவேன், நீ அவருக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதனால நான் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அதை கழுவி பூட்டி வச்சிருக்கேன். 15 நாளா நானும் தரிசனத்துல பார்த்த மனுஷனோட முகம் எங்க எங்கன்னு நான் தேடி தெரிகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் இதெல்லாம் சாத்தியமாகாது அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் அவரும் ஒரு பேங்க்ல ஒரு ஊழியரா இருந்தாரு, அவர் மனைவியும் பேங்க்ல ஒரு ஊழியரா இருந்தாங்க. நான் சொன்னேன், என் மனைவி கிட்ட போய், அம்மா இது மாதிரி ஒருத்தரை சந்திச்சேன், அவர் பாஸ்டரா, அவர் பேங்க்ல வேலை செய்யறாரு, அவங்க மனைவி பேங்க்ல வேலை செய்யறாங்க, அவங்க வந்து நம்ம வச்சு போஷிக்கிறேன், நீங்க ஊழியத்துக்கு வாங்க, என்ன கர்த்தர் தரிசனத்துல உங்களை காமிச்சாரு, நான் வீடு வாடகைக்கு எடுத்து வச்சு பூட்டி வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் என் மனைவிட்ட சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் சாத்தியமா, அவங்களுக்கும் மனைவி பிள்ளைங்களா இருக்காங்க, நம்ம அங்க போகிறதுனால அவங்க குடும்பத்துல குழப்பமும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை மறுபடியும் அந்த சகோதரனுக்கு போன் பண்ணி சொன்ன போது அவர் சொன்னாரு, தம்பி நான் என் சம்பளத்துல இருந்தும் என் வயசு சம்பளத்துல இருந்தும் உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது, நாங்க ஊழியத்துக்கு போவோம், நீங்க ஜபிங்க, உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது கொடுத்தா கொண்டு தருவோம், நீங்க சாப்பிடுங்க இல்லைன்னா இல்ல அப்படின்னு. இப்படி அவர் சொன்ன பிறகு நான் அதை என் மனைவிட்ட நான் சொன்னேன், அவங்களும் சரின்னு சொன்னாங்க. 22 மே 1993 நாங்க அவங்க எடுத்து வச்சிருந்த வீட்டுக்கு நாங்க போனோம். அண்டையில இருந்து
எங்களுடைய சாப்பாட்டு தேவை, கேஸ், பால், பிள்ளைகளுடைய படிப்பு தேவை, பிள்ளைகளுடைய யூனிஃபார்ம், எங்களுடைய பஸ் செலவு எல்லாவற்றையும் அவங்க ஊழியத்திலிருந்து கர்த்தர் சந்தித்தார். அதை எங்க கையில கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் பிரதர் அரிசி இல்ல பிரதர்னு சொல்ல ஜபம் பண்ணுவோம். பிரதர் கர்த்தர் நடத்துவார். சாயங்காலம் ஊழியத்துக்கு போய் வரும்போது 10 கிலோ அரிசியோட வருவோம். பிரதர் கேஸ் தீர்ந்து போச்சு பிரதர், சரி ஜபம் பண்ணுவோம். சாயங்காலம் ஜபம் பண்ணுவாங்க, வரும்போது 165 ரூபா கொடுப்பாங்க. அந்த நாள்ல 165 ரூபா கேஸ் சரி. இப்படியாக அவங்க எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பாஸ்டருடைய பெயரை நிச்சயமாக நான் தேவ நாமத்துக்கு மகிமைக்கென்றும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவதுமாய் சொல்லணும். பாஸ்டர் ஏ லேவரின் நித்திய கண்மலை ஊழியங்களுடைய ஸ்தாபக மாதவரத்தில் இருக்கிறார். அவர்கள் அந்த நாளில் என்னை ஊழிய பயிற்சியிலே சேர்த்துட்டார். ஷார்ட் டேர்ம் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் அதை பொறுப்பெடுத்திருந்த பாஸ்டர் எம் கே சாம்சுந்தர் அவர்கள் எனக்கு அதற்குரிய சான்றிதழ்களை வழங்கினார். அதை தவிர வியாசார்பாடியில இருந்ததான ஹேனாட்டி ராஜன் என்ற ஒரு சுவிசேஷகி இருந்தாங்க. அவங்களுடைய ஆபீஸ்ல லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரியில புத்தகங்கள் எழுதுகிறது, கடித ஊழியங்கள், ஜபிக்கிற ஊழியங்கள் இதெல்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. பேங்க் வேலையை காலையில 10 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் செஞ்சுட்டு மாலையில வந்து இந்த மாதிரி ஊழிய ஸ்தாபனங்களில சேர்ந்து புத்தக ஊழியங்கள், கடித ஊழியங்கள், ஜப ஊழியங்கள், மற்ற ஊழியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். அது உண்மையாக நல்ல ஒரு பயிற்சியாயிருந்தது. ஆனால் அந்த பயிற்சி இன்னைக்கு எனக்கு மிகுந்த ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளதா அனுபவமா எனக்கு இருக்கிறது. நான் இப்பவும் அந்த சகோதரருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அந்த நாட்களிலே அப்போஸ்தல கிறிஸ்து சபை லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரியில அங்கிள் ஜார்ஜ் ஜான் அவர்கள் என்னை அவர்களுடைய லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரியோட கூட சேர்த்து அப்போஸ்தல கிறிஸ்து சபையினுடைய புத்தகங்கள் வெளியிடுகிறதுக்கு என்னை அதிகமாக பயன்படுத்தினார். பாஸ்டர் சுந்தரம் அவர்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கை சரிதத்தை ஜபத்தின் வல்லமை என்ற புத்தகமாகவும், அங்கிள் டிஜிஎஸ் தினகரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணின செல்வராஜ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை உத்தம ஊழியன் என்ற புத்தகமாகவும், பாஸ்டர் ஏ தாமஸ்ராஜ் அவர்கள் கொடுத்த செய்திகள் எல்லாம் தொகுத்து பரிசுத்த பந்தி, பரிசுத்த பாதை என்று பல புத்தகங்கள் நான் எழுதினேன். என் பெயர் இருக்காது, ஆனால் அப்போஸ்தல கிறிஸ்து சபை லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரிக்காக அவைகளை எல்லாம் நான் செய்தேன், வேலையை செய்தேன். உண்மையாக நான் படித்த பிஏ எம்ஏ பட்ட படிப்பு லிட்ரேச்சர் படித்தேன், அது இன்னைக்கு பிரயோஜனமாது. இவைகள் எல்லாம் நான் கர்த்தருக்கென்று செய்ததுனால தான் என்னுடைய ஊழியத்துக்கு என்றும் கர்த்தர் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்ற ஒரு புத்தகத்தை நானே எழுதி வெளியிடவும் இன்னும் அநேக புத்தகங்கள் எழுத ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சரீர மீட்பு என்னை அவர்கள் நான் முன்னமே சொன்னது போல 22 மே 1993 ஒரு வருஷ காலம் என்னை வைத்து காப்பாற்றினார். அந்த நாட்களிலே அவர்கள் கொடுத்த உடை, உணவு, ஆதரவு, வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல எங்களுக்கு அவர்கள் கொடுத்தது கர்த்தருக்கே கொடுத்தது போல நினைச்சு கொடுத்தாங்க. உண்மையாக இன்னைக்கு எங்கள் சரீரம் உயிரோடு இருக்கிறது என்றால் அந்த ஊழியர் தேவ தரிசனத்தின்படி எங்களை தங்களோட கூட சேர்த்து ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தது மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தையும் அவர்கள் அன்றாட தேவைகளை சந்தித்து ஆதரித்தார். இன்றைக்கு எங்களுடைய சரீரங்கள் தேவனாலும் அவருடைய அபிஷேக கிருபையினாலும் காக்கப்பட்டது. கர்த்தர் இப்படி கூட நடத்துகிறார் பிரதர். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து இவங்களை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊழியக்காரரும் அதை விசுவாசித்து ஒரு வீட்டை எடுத்து கழுவி பூட்டி போட்டு 15 நாளாக தேடி இருக்காரு. ஆமாங்க, இதுதான் விசுவாசம். ஊழியக்காரங்க கர்த்தரை நம்ம வேற யாரு நம்ம பல்வேறு ஊழியங்களில் பயன்படுத்தி ஆண்டவர் நல்ல ஒரு ஊழிய பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், உபாகமம் 8:15 பின் நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு அன்று பட்ட பாடுகளின்படி இன்னைக்கு செழிப்பு ஆண்டவர்களை நடத்திட்டு இருக்காங்க. பாடுகளின் பாதையிலே தான் நடத்துங்க, பாடுபட்டாதான் செழிப்பு, பாடுபட்டாதான் செழிப்பு. உங்க வெளியீடு தேவ செய்திகள் விசிடி கவர்ல வந்து முன்னாடி ஒரு வீட்டினுடைய அட்டை படம் இருக்கு. அந்த வீடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எப்படி கட்டுனீங்க, அந்த சாட்சியை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு பாதி கட்டி கட்ட முடியாம இருக்காங்க,
நீங்க சொல்லும் போது இந்த சாட்சி அவங்க கேட்கும் போது அவங்களுக்கும் ஒரு விசுவாசத்துல ஒரு பலமா இருக்கும். அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா பிரதர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறோன் பிரயாசம் விருதான் சங்கீதம் 127 சொல்லு. கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். உலகத்துல சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. நான் வீட்டையும் கட்டினேன் கல்யாணத்தையும் பண்ணினேன், அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஆனால் அந்த வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி வாழறது தான் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. அந்த சம்பவத்து மத்தியில நான் அன்னைக்கு அந்த வீடை கட்ட தொடங்கினது 1992 வருஷம் நவம்பர் மாதம். ஆனால் அது பாதியிலேயே நின்று அது ஒரு பெரிய சவாலாக. வேதம் சொல்லுகிறது வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அதன் கணக்கு பார்க்க, நான் கணக்கு பார்க்கல, ஒரு விசுவாசத்துல தான் தொடங்கினேன். நான் அந்த லேண்டை வாங்கும் போதே அந்த லேண்டை பிளாக் பண்ணிட்டு பதிவு பண்ணிட்டு வந்தபோது 500 கொடுக்க காசு கிடையாது. ஒரு செக்கு போட்டு கையில் கொடுத்துட்டு வந்தேன். நான் பேங்க்ல இருந்தனால செக்கு வந்தா அன்னைக்கு அந்த 500 கட்டினா தான் செக்கு பாஸ் ஆகும். அதை கட்டுறது கூட காசு கிடையாது, வட்டிக்கு வாங்கி தான் 500 கட்டி செக்கு பாஸ் பண்ணேன். அந்த வீடு ஹவுசிங் லோனு போட்டு வாங்கி லோன் வீடை கட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி அந்த லிண்டில் லெவலில் வந்துச்சு. வீடை எப்படி கட்டின அப்படின்றது தான் பெரிய சவால். நான் 1983 வருஷம் திருமணம் பண்ணதுலேருந்து என்னுடைய மனைவியை நானும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 15 வாடகை வீடுகளில் மாறி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வருஷத்தில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை. வாடகை வீட்டில் என்ன வீட்டுக்காரங்க தொந்தரவு தருவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 15 வீட்டுக்கு மேலே மாறினோம். ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுலதான் வாழணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முடிவோட வந்தோம். நிலத்தை வாங்கினோம், வீடு கட்ட ஆரம்பித்தோம். அடித்தது புயல், வீடு பார்த்துட்டு நினைப்போம். அந்த வீடை கட்டி லிண்ட் லெவல் வந்தபோது எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். ஜீவன் தப்புனா போதும்னு சொல்லி நாங்கள் அந்த ஊரை விட்டே போக வேண்டிய சொன்னோம். எங்கள் வீட்டினுடைய ஹாலில் ஹால் பகுதியில வேலி காத்தா உள்ளு ஹால் உயர்த்து வளர்ந்துடும். ஜப அறை அப்படின்னு சொல்லி நியமித்த இடத்துல பாம்பு குத்து. நாங்க அப்படியே வீடை விட்டுட்டு வெளியே போட்டோம். வீடு கட்ட முடியாது, பணம் கிடையாது, இனி எப்படியான ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மனுஷங்க எங்க வீட்டை உள்ள வந்து அப்படியே லெட்டினா யூஸ் பண்ணுவோம். மாடு இந்த பக்கம் வந்து அப்படி போவோம், மாடு இப்படி வந்து அப்படி போவோம். பாம்பு குத்து வச்சு உள்ள அப்படியே கட்டணும். அந்த நாட்களில் நானும் சில சகோதரர்களும் வந்து அந்த ஹாலில் முள்ளெல்லாம் தள்ளி போட்டுட்டு மிளகால் போட்டு ஜெபம் பண்ணா அங்கே பாம்பு உள்ள படம் எடுத்து ஆடும் சீரும் சத்தம் கேட்கும். அங்கங்கே பாம்பு தோல் உரிச்சு போட்டு போட்டு இது மத்தியில் நாங்கள் போயிட்டு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த வீட்டை அந்த வீட்டில் ஆண்டவர் சொன்ன இங்கே ஜபம் உண்டு, ஜபம் உண்டு, இது ஊழியம், ஊழிய ஸ்தாபனம், ஊழிய ஸ்தாபனம், ஊழிய அங்கே ஜபித்து 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 அழுது இந்த இடத்துல நாங்கள் ஒரு பக்கத்தில் மண்ணால் ஒரு சுவர் எழுப்பி ஓலையால் ஒரு கொட்டகையை போட்டு ஜபிக்க ஆரம்பித்த போது அந்த ஜப கூட்டங்களில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஆஃபீஸில் இருந்து ஒரு சகோதரி லுசில்லா அம்மா, அவங்க தான் அந்த ஆஃபீஸில் மேனேஜர், அந்த அம்மா வந்திருந்து எங்களை பார்த்தாங்க. அந்த அம்மா பார்த்து சொன்னாங்க, தம்பி வீடு இப்படி கிடக்குது, பக்கத்தில் கொட்டகை போட்டு ஜபிக்கிறீங்க, நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்க? நான் சொன்னேன், அம்மா எங்களுக்கு வீடு கிடையாது, நாங்கள் ஒருவருடைய அடைக்கலத்தில் தங்கியிருக்கோம், எங்களுக்கு வீடு கிடையாது, நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணோம். அம்மா பாருங்க, கர்த்தர் அவங்க உள்ளத்தில் பேசி அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க எனக்கு தெரியாது. ஒரு நாள் காலையில் நாங்கள் ஜப அறையை திறந்து ஜபிக்கலான்னு வரும்போது எங்களுடைய வீட்டு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஏறி கொம்பு நட்டு ஓலை கொட்டகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானே ஆச்சரியப்படுறேன், இது என்ன நம்ம வீட்டு மேல ஏறி ஓலை கொட்டகை போட்டுட்டு இருக்காங்க கொம்பெல்லாம் நட்டுன்னு பார்த்து கேட்டபோது சொன்னாங்க, லுசிலா அம்மா அவர்கள் 7000 பணம் கொடுத்து இது முழுக்க ஓலை கொட்டகை போடுங்க, இந்த பிள்ளைகள் இங்க வந்து தங்கட்டும்னு சொல்லி
ஓலைக்கொட்டகை போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்த பிறகு நாங்கள் அங்கே வந்து தங்க ஆரம்பிச்சோம். கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது. கதவு வாங்கி வச்சிருந்தேன், ஆனால் அந்த கதவு ஃபிட் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. ரெண்டு கதவையும் எடுத்து வச்சு அம்மிக்கல் வச்சு பக்கெட்டில் தண்ணி மொண்டு அந்த அம்மிக்கல் மேலே வச்சாலும் அடிக்கிற காத்துல எல்லா கதவும் நடு ராத்துல டமால்னு அடிச்சு விழும். அடிக்கிற காத்துல வீட்டுல நாங்க மண் தரையில தான் இருந்தோம். அதுக்குள்ள கச்சரியன்ற காலத்துல வழிவாசல திறந்த எங்க பேங்க்ல இருந்து லோனை வாங்கி தளம் போட்டு கீழே தரைய போட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்க பிரதிஷ்டை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இந்த 2000 வருஷத்தாண்டு மறுபடியும் நாங்கள் மேலே கட்டி மேலே கட்டி கீழே இருந்த ஜபாரியை மேலேயாக வச்சு பிரதிஷ்டை பண்ணோம். இன்னைக்கு எங்கள் ஏரியாலேயே முழுசுமாக கட்டி முடித்த வீடு எங்கள் வீடு. முற்றிலுமாக காம்பவுண்டு சவர் போட்டு அந்த வீடை கட்டி அந்த வீட்டில் இருந்த பாம்புகள் ஒவ்வொன்றும் நாங்கள் ஜபிச்சு 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 இயேசுவின் ரத்தம் தெளித்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லா புற்றுகளை இடித்து பாம்புகளை அகற்றி இன்னைக்கு நாங்கள் அந்த வீட்டில் வாழ். அதனால்தான் என்னுடைய தேவ செய்தியினுடைய சீடியில் கெட்செமனே கார்டன், ஏன்னா எங்கள் மினிஸ்ட்ரி கெட்செமனே மினிஸ்ட்ரி, கெட்செமனே கார்டன் என்ற பெயரையே அதுக்கு வச்சு அந்த போட்டோவை சீடியில் போடுறேன். ஏன்னா அதில் ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு அநேகர் வீடை கட்ட தொடங்கணும், கட்டி அதில் குடி போக முடியல. உலகத்தான் சொல்லுவான், ஒரு வீடை கட்டினா அதில் போய் கிரக பிரவேசம் பண்ணி அதில் குடி ஒரு பெரிய ப்ராப்தம்னு. போல எங்க வாழ்க்கையில அடித்த புயல்னால இந்த சோதனைனால விசுவாச சோதனையில நாங்கள் ஒழிஞ்சோம் தீர்ந்தோம்னு இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்க வீடை கட்டினார். இன்னைக்கு அந்த வீட்டுலதான் நாங்கள் குடியிருக்கோம். வீடு கட்டுறதுக்கு ஆகும் செலவை கணக்கு பார்க்காமலே வீடு கட்ட இறங்கிட்டீங்க. ஆமா, ஆனாலும் அப்போஸ்தலர் 17:26 உன் குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் முன்குறித்து விட்டார். ஆமா, கர்த்தர் என் குடியிருப்பின் எல்லையை முன்குறித்தபடியால் இன்னைக்கு என்னுடைய வீடை கட்டி முடிச்சுட்டார். இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் அலைஞ்சி திரிஞ்சோம், கடைசியில பாலும் தேனும் ஓடுற தேசம் தந்து நிலையான வீட்டை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. அப்படிங்களா? நிச்சயமா எனக்கு ஒரு கர்த்த நிலையான வீடை கட்டணும். ஏன்னா நாங்க 15 வாடகை வீடு வருஷந்தோறும் அலைஞ்சி திரிஞ்சோம். ஒரு வீடை வாடகைக்கு போய் அதுல போய் சாமான கொண்டு இறக்கி காலி பண்ணும் போது கொண்டு வந்து திரும்ப லாரியில ஏத்தி இறக்கி எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுங்களா? ஆனா உண்மையாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினார். தாவீதுக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். உங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னீங்க பிரதர், அவங்கள பற்றியும் அவங்களில் தேவனுடைய கரம் நிறைவேறிய விதம் பற்றியும் அந்த அற்புதங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களா பிரதர்? தேவன் எனக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். மூத்தவன் ஆனந்த் இஸ்ரவேல், இளையவன் அந்த குமாரி மானுவேல். மூத்தவன் ஒரு 7-8 வயசு இருக்கும்போது என்னுடைய பேங்க் வேலை பரேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பரேலியில் நாங்கள் இருக்கிற வேலையில் அவன் அதிகமாக இரும்ப ஆரம்பித்தான், பலவீனப்பட ஆரம்பித்தான். அந்த நாட்களில் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டி போய் செக் பண்ண போது அவனுக்கு சில டெஸ்ட்டுகளை எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்டுகளை எடுத்த போது அவனுக்கு டாக்டர்கள் சொன்னாங்க, இவனுக்கு அட்வான்ஸ்டு டிபி இருக்கு, டியூபர்குலோசிஸ் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தோம். குழந்தை 4 நாள் அதிக இருமல் சளி, அவனுடைய வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் அவனுடைய நெஞ்சு குறுகி போய்
மற்ற பிள்ளைகளை போல விளையாடாம அவனுடைய மூச்சு அப்படி வாங்குற மாதிரியும் அவன் விளையாடாம மற்ற பிள்ளைகளை போல இல்லாம டல்லா இருப்பான். நாங்க பரேலியில யூபியில இருக்கிற போது ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். டாக்டர் சொன்னாங்க இங்க இருக்கிற கோல்டு அதிகம், விண்டர் சீசன்ல அதிக குளிர் இருக்கும், உங்க பிள்ளைக்கு அதிகமா பிபி வளர்ந்து போச்சு, இங்க இருந்தா சீக்கிரமாவே செத்து போயிடுவான், நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுங்க, இந்த வெதர் அவனுக்கு தாங்காது அப்படின்னாங்க. நானும் எங்க பேங்க்ல இருந்து டிரான்ஸ்பர் கேட்டு வாங்கி சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். சென்னைக்கு கூட்டிட்டு வந்த பிறகு ரொம்ப வறுமை, கடுமையான கஷ்டம், டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாத, மருந்து வாங்க முடியாத நிலைமையில சென்னையில சேத்துப்பட்டு என்ற பகுதியில ஒரு அரசினர் டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போன போது டாக்டர் சொன்னாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க, சளி டெஸ்ட், யூரின், மோஷனு, மற்ற எக்ஸ்ரே, அந்த கையில போடுவாங்க அந்த டிபி பாக்குறதுக்காக ஒரு டெஸ்ட், ஊசி எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு வாரம் பொறுத்து வாங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு சொன்னாங்க. நாங்க ஒரு வாரம் வீட்டுல சும்மா இல்லாம உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். ஜப எண்ணெயை அவனுடைய நெஞ்சிலும் வயிற்றிலும் வச்சு நாங்கள் கண்ணீரோடு உபவாசித்து ஜெபித்தோம். கர்ப்பம் திறந்து தலைப்பிள்ளை கர்த்தருக்கு சொந்தம், இந்த பிள்ளையினுடைய ஜீவன் உம்முடைய கையில் இருக்குதப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்த போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு வாரம் கழித்து நாங்கள் டிபி ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் போன போது ரிப்போர்ட் காமிச்ச போது எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க இந்த பையனுக்கு டிபியே இல்லை. உடனே நான் பழைய யூபி பரேலியில எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காணிப்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர்ஸ் பிள்ளைய ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போய் கடத்தி இப்படி திருப்பி பாக்குறாங்க, அப்படி திருப்பி பாக்குறாங்க, இங்க தட்டுறாங்க அங்க தட்டுறாங்க, சீஃப் டாக்டர் எல்லாம் வர வச்சு அந்த டாக்டரும் பார்த்தாங்க, எல்லா டாக்டரும் பார்த்துட்டு கடைசியா சொன்ன ரிசல்ட் என்னன்னா இந்த பிள்ளைக்கு டிபி இல்லை. நான் சொன்னேன் ஐயா டிபி தான், குழந்தைகளுடைய உடம்பை பாத்தீங்களா அவனுக்கு இருக்குது, அவனுக்கு மாத்திரை கொஞ்சமாவது ஒரு வாரத்துக்காவது மாத்திரை கொடுங்க. நான் கேட்ட போது அவங்க கோபப்பட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியில போங்க அப்படின்னு. நாங்கள் வீட்டுக்கு வந்து இந்த விசுவாசத்தோடு அந்த ஜபித்த ஜபத்தை உணர்ந்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்த போது அவனுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற இன்னைக்கு 27 வயசு வாலிபனாக அவன் திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை, 1.5 வயசுல எனக்கு ஒரு பேரன். அவன் பிகாம் எம்பிஏ படித்து விப்ரோவில் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வேற ஒரு கம்பெனியில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணான். ஆண்டவர் அவனையில ஒரு பெரிய அற்புதத்தை, ஆரம்ப கால கஷ்ட காலத்துல என்னுடைய பிள்ளைக்கு அந்த வியாதியின் கொடுமையினால நான் ஜபித்த போது அந்த விசுவாசம் எங்களுக்கு விடும். இன்னைக்கு இந்த ஊழியத்துல அநேகருக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து என் பிள்ளைக்கு நான் அந்த கண்ணீரோட விழுந்து அழுது கதறின இன்னைக்கு அந்த பலன், இன்னைக்கு அந்த கிருபையை நான் பெற்றேன். இன்னைக்கு அநேகருக்கு தெய்வீக சுகத்தை சரியிருக்கிறேன். கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். என் 2வது பிள்ளையை குறித்த காரியத்துல இதுவும் ஒரு ரொம்ப பெத்தட்டிக்கான ஒரு சாட்சின்னு சொல்லுவேன். என்னுடைய பேங்க் வேலை பரேலியிலிருந்து நான் டிரான்ஸ்பர் கேட்ட போது மூத்த பிள்ளைக்கு அவங்க சென்னைக்கு கொடுக்கல, பெங்களூர் தான் கொடுத்தாங்க. நான் பிள்ளைகளை குடும்பத்தை கொண்டு வந்து சென்னையில வச்சுட்டு நான் பெங்களூர் போய் ஜாயின் பண்ணேன். பெங்களூர் ஜாயின் பண்ணிட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து சண்டே வந்து இருந்துட்டு சண்டே நைட் போவேன் பெங்களூர் மறுபடியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்க வீடு கட்டப்பட்டது. நான் முன்னமே சொன்னேன் எப்படி கட்டணும்ட்டு, அந்த கட்டப்படுகிற நாளில் நான் இல்லை, பெங்களூர்ல சர்வீஸ்ல இருக்கேன், பேங்க் வேலையில், பேங்க் வேலையில நான் இருக்கிற போது ஒரு நாள் சண்டே நைட்டு நான் ஊருக்கு புறப்பட்டு பெங்களூர் போயிட்டேன். மண்டே என் வீடு தளம் போடப்பட்டிருந்தது, அந்த ஓலைக்கொட்டைகள்லாம் எடுத்துட்டு தளம் போட்டோம். அப்போ பக்கத்துல இருந்த அந்த பிரேயர் செல் இல்லையா ஓலைக்கொட்டைகள், அதில் தான் நாங்கள் குடியிருந்தோம், எல்லா சாமானும் வச்சுட்டு வீடு தளம் போட்டு தண்ணியே சோரிலேருந்து கொட்டிக்கிட்டு கிடக்கு. அந்த பகுதியில் அந்த பிரேயர் செல்லில் ஒரு சுவிட்சு, அந்த ஒயரை சொருகினா மோட்டர் ஓடும், மேஸ்திரி மேலே இருந்துக்கிட்டு அந்த சுவிட்சை போடுங்கன்னு சொல்லியிருக்கான். என் சின்ன பையன் போய் அந்த ஒயரை பிடிச்சி அதை எடுத்த போது அவனுடைய இடது கை விரலில் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு ஒயரும் பிடிச்சிட்டு சேர்த்து பிடிச்சதுனால அவன் உடம்புல கரண்ட் அடிச்சு பாருங்க, கீழே தளத்திலிருந்து வடிகிற தண்ணி, அந்த தண்ணி மேல அந்த பில்டிங் மெட்டீரியல் கம்பி, இரும்பு கம்பி, கம்பிக்கு மேல பையன், பையன் கையில கரண்ட், எல்லாமே எதிர்பார்த்து
இது யாருக்கு தெரியும், அவனுக்கு ஷாக் அடிச்ச உடனே அவன் என்ன பேசுனானா எப்போ என்ன யாரு பார்த்தது ஒண்ணும் தெரியாது, அவன் விழுந்துட்டு பல மணி நேரம் பொறுத்து என் மனைவி அந்த பிரேயர் செல் உள்ள போன போது பிள்ளை விழுந்து கிடக்குற, என்னடா இங்க ஒளிஞ்சு விளையாடுறியா, விளையாடுறதுக்கு தான் இடமான்னு சொல்லி அவனை தூக்க போனப்போ அவங்களையும் கரண்ட் ஷாக் அடிக்கும் போது ஐயோ என் பிள்ளை மேல கரண்ட் ஷாக் அடி கத்திருக்கான். உடனே இந்த மெயின் சுவிட்ச் போடுற வேண்டிய ரூம் பூட்டி சாவி எடுத்துன்னு பெரிய பையன் மார்க்கெட் போய் எல்லாம் எதிர்ப்பு, மேல வேலை செய்யற ஆளு பெரிய ஆளு கொத்தனார் எல்லாரையும் கத்தி கூப்பிட்டு என் பிள்ளை கரண்ட்ல கிடக்குது கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு சொல்லி அந்த சவுக்கு கொம்பை எடுத்து கம்பால பிடிச்சி இழுத்த போது வயர் சரியா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான், விட மாட்டேங்குது கரண்ட். அவனை அந்த சவுக்கு கொம்பால வயரை சுத்தி பலங்கொண்டு இழுத்து அவன் கையில இருந்து அந்த வயரை பிடுங்கினான். பிடுங்கி எடுத்து வச்சுட்டு பிள்ளைய தூக்குனா மூச்சு பேச்சு கிடை செத்தவனை போல கிடை, அவனை நீட்டி படுக்க வச்சு கதறி அழுது, பிள்ளைக்குள்ள ஜீவன் இல்லை கதறி அழுது. மூன்று நாள் அளவு கர்த்தர் எனக்கு மனம் இங்க ஜாதி ஜனங்கள்லாம் சொன்னாங்க நீங்க கிறிஸ்தவங்களை ஆயிட்டீங்க அதனாலதான் நம்ம குலதெய்வம் உங்க பிள்ளைங்களை அடிக்குது கோபிக்குது என்னென்னமோ சொன்னாங்க, பிள்ளை அவ்வளவுதான் பிழைக்காது. ஆனால் தேவன் எங்களுக்கு இறங்கினார். நீங்க முடி விழுந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, பல்லு விழுந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, நகம் கூட விழுந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா ஒரு விரலே விழுந்து போச்சு. அந்த அளவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு கறி துண்டு போல இந்த இடது கையின் மோதிர விரல் இவ்வளவு ஆகி இவ்வளவு தூரம் தானா விழுந்துச்சு, இவ்வளவு தூரம் பாதி தொங்கிக்கிட்டு இருக்க அதை நாங்க அப்படியே விழுந்துடும் சொல்லி விட்டதுனால செப்டிக் ஆயிட்டு அதை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் கொண்டு போய் என் கண்ணு முன்னாடி என் குழந்தையோட கையில ரெண்டு ஊசியை போட்டு இந்த விரலை வெட்டி எடுத்தாங்க. நாங்க நினைச்சோம் இந்த பிள்ளைக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுனால காலில் கையில ஏதோ ஊனம் வந்துடும், நொண்டி சப்பானி ஆயிடுவான், இல்லை இவனுக்கு படிப்பு அறிவு வராது, மூளை வேலை செய்யாது, ஏதாவது ஒரு ஊனம் இருக்கும், பைத்தியம் ஆயிடுவானோ, பிரெயின் சிஸ்டத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ, இப்படி இல்லாமோ நாங்க பயந்தோம். ஆனா கர்த்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக அதனோட வேதனையை கூட்ட ஒரு பூரணமான விடுதலையை தந்தாருங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை பிபிடி முடிச்சான், எம்எஸ்சி முடிச்சான், இப்போ பிஹெச்டி பண்றதுக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி இருக்கான். நீங்க ஜபியுங்கள். இன்னைக்கு நான் அதிகம் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளை இன்னைக்கு அவன் அதிகமாக படிச்சான். இந்த ரெண்டு பிள்ளைகளிலும் கர்த்தர் தம்முடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் அவருடைய வல்லமை விளங்கின. இன்னைக்கு ரெண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் ஜீவனம். இதனால்தான் எங்களுடைய ஊழியத்துக்கு அஸ்திபாரத்தை ஆண்டவர் பலமா போட்டார். நாங்கள் எங்கள் கண்களால திருஷ்டாந்தமா எங்க குடும்பத்துல அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்ததுனால் இன்னைக்கு ஜனங்களிடத்துல போய் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார் என்று சொல்லுகிறோம் என்ற எங்க வீட்டில சுகமாக்கினார். அதே தேவனை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எந்த வியாதிக்கு பல பேர் கொடுக்கிறான் டாக்டர், பல விதமான டைட்டில் மாத்திரை மருந்து கொடுக்கிறான், ஆனா சுகமாக்குறது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் நாம். இயேசுவின் ரத்தம் என்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் சரீரத்துல தெய்வீக சுகம். டாக்டர்ஸ் என்ன வேணா டைட்டில் கொடுக்கட்டும், வியாதிக்கு என்ன வேணா பேர் கொடுக்கட்டும், ஆனால் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நாமம் பரிகாரியாக கர்த்தர். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி பிள்ளைகளிலே தேவன் இந்த ரெண்டு அற்புதமான காரியங்களை என் ரெண்டு பிள்ளைகளை நிறைவேற்றினால் இன்றைக்கு உறுதியா இருக்கிறோம். கர்த்தர் சுகமாக்குகிறதே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் ஆவதற்கு பெரிய விளக்கரையும் கொடுத்துருக்கீங்க ஐயா. ஆமா, நீங்க மட்டும் இல்ல, உங்க பையன் கூட எழுத்தின்படியே விரல் ரத்தம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆமா, ஆண்டவர் உங்க ரெண்டு பிள்ளைகளையும் சந்திச்சு தெய்வீக சுகம் கொடுத்து நிரூபிச்சிருக்காரு. மனாசே எப்ராஹிம் போல ஆண்டவர் உங்க ரெண்டு பிள்ளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. உங்க பேங்க் வேலையை ஏன் விட்டீங்க, எதுக்காக விட்டீங்க, எப்போ விட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. என்னுடைய பேங்க் வேலையை நான் விட்டதுக்கு காரணம் என்னன்னா,
நான் 21 வருஷம் 7 மாசம் 7 நாள் முடிஞ்ச போது என்னால இருக்கு. நான் 1992 நவம்பர்ல ரட்சிக்கப்பட்டேன். அப்பவே நான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய செய்தி, என்னுடைய ஊழியத்தின் கர்த்தர் கிரியைகள் எல்லாம் பார்த்து அநேக பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நீங்க முழு நேரத்துக்கு வந்துடணும், பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரத்துக்கு வாங்க, எதுக்கு ரெண்டு ஊழியத்துக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு சாத்தானுக்கு ஊழியம் செய்றீங்கன்னு சொல்லி அநேக பாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், ஐயா இந்த பேங்க் வேலையும் கொடுத்தது கர்த்தர் தான், இதெல்லாம் தான் இந்த 21 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கர்த்தரே சொல்லுவார், கர்த்தர் சொல்லார்னா நான் அடுத்த நிமிஷமே நான் வேலையை விட்டு வருவேன்னு உறுதியா சொல்லுவேன். சில பாஸ்டர் சொல்லுவாங்க எனக்கு கர்த்தர் பேசினாருன்னு, நான் சொல்லுவேன் என்னோடவும் பேசுவார் ஆண்டவர், உங்களோட பேசினாருன்னா என்னோட பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் எல்லா பாஸ்டர்கிட்டையும் சொல்லுவேன். நான் என்னுடைய பேங்க் வேலையில கிறிஸ்துவனா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னோடு கூட இருந்த அநேக ஸ்டாஃபுங்க என்னை பரிகாசம் பண்ணாங்க. கிறிஸ்துவன் ஆயிட்டதுனால அவங்க சத்தமா உரத்த சத்தமா கேலி கிண்டலமா பேசுவாங்க. பால் வேதாச்சலம், கிறிஸ்டியன் வேதாச்சலம், அல்லேலூயா வேதாச்சலம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன், நான் சிரிச்சுக்கிட்டே போவேன். கர்த்தர் நல்லவர், அவர் பார்க்கிறார். நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல நமக்கு சாட்சி விளங்குதார். இந்த சாட்சி சீடியை பார்க்கிற நீங்க அநேக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்க ஆபீஸ்ல கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு நிந்தனைகள் அவமானங்கள் வரலாம். நான் என்ன சொல்லுவேன் அந்த நேரத்துல, என் வாயை மூடி அவங்களுக்கு பதில் சொல்லாம போவேன், என் உள்ளத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பேங்க் வேலையின் போது நான் என்னுடைய லஞ்ச் டைம்ல எல்லாரும் வெளியில போவாங்க, லஞ்ச் முடிச்சுட்டு ஊர் சுத்தணும், சிகரெட் பிடிக்கணும், வெட்டி கதை பேசணும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரெக்கார்ட் ரூம் சாவி வாங்கிட்டு அதுக்குள்ள போய் அந்த தூசியும் குப்பையுமா இருக்கிற ரூம்ல முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன். அவங்க எல்லாரும் லஞ்ச் டைமை சுத்திட்டு வெளியில இருந்து உள்ள வரும்போது நானும் அறக்கதவை பூட்டிட்டு வெளியில வந்து என் சீட்டில் வந்து வேலை பண்ணுவேன். அநேக முறை என் வேலை நாட்களில 40 நாள் உபவாசங்களை எடுக்கிற போது லீவ் போட்டு உபவாசம் எடுப்பேன், ஃபுல் ஃபாஸ்டிங் பண்ணுவேன். சனி ஞாயிறு நான் ஆபீஸ் லீவ் இருந்தாதான் அந்த நாட்களை ஊழியத்துக்கு போவேன். நான் எனக்காக சிக்குன்னு சொல்லியோ மற்ற குடும்பத்துக்காக நான் லீவ் போட்டது கிடையாது. என்னுடைய பேங்க்ல அவ்வளவு உண்மையும் உத்தமமா நான் என்னுடைய வேலையை செய்தேன். அதே நேரத்துல எனக்கு கிடைக்கிற நேரங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்வேன். ரயில்ல போகும்போது நான் வேதம் வாசிச்சுட்டு போவேன். ரயில்ல போகும்போது நான் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த வேலைக்கு போகணும், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி. என்னோட கூட இருக்கிற ஆபீஸ் ஸ்டாஃபுங்களோட கூட நான் பேசும்போது, இன்னும் இத்தனை நாள், இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிஷம் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நான் கவுண்ட் டவுன் பண்ணுவேன். என்னோட கூட இருக்கிற கலீக்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன சார் உங்களுக்கு பேங்க் வேலையே பிடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல மேடம் எனக்கு பிடிக்கல, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு பேங்க் வேலைக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சிபாரிசு தேடி போறாங்க, எம்பி எம்எல்ஏ வீட்டுக்கு தேடி போறாங்க, அரசியல் தலைவர்களை தேடி போறாங்க. இருக்கிற வேலையே நீங்க விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கன்வென்ஷன்களுக்கு போகும்போதெல்லாம் நான் லீவ் போட்டு போவேன். அந்நாட்களிலே 3 கன்வென்ஷன் எனக்கு புக் ஆச்சு. நான் வங்கி அதிகாரியா இருந்தபடியினால அடிக்கடி லீவ் எடுக்கிறது தடப்பணப்பட்டிருந்தது. அப்போ நான் அதிகமா அழுது ஜபித்தேன். 3 கன்வென்ஷன் ஆண்டவரே இதற்கு எனக்கு லீவ் கிடைக்கணும், இந்த 3 கன்வென்ஷன்லையும் என்னை வல்லமையா பயன்படுத்தணும்னு சொல்லி நான் உபவாசித்து ஜபித்த போது 28 ஜூலை 2008 வருஷத்துல அந்த நாள் உபவாச ஜபத்துல என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். உடனடியாக ஆவியானவர் என்னோட தெளிவா பேசினார், உன் பேங்க் வேலையை நீ ரிசைன் பண்ணிட்டு வெளியே வா. நான் அந்த உபவாச வேலையிலேயே பேனாவையும் பேப்பரையும் எடுத்து, வித் எஃபெக்ட் ஃப்ரம் 28 ஜூலை 2008 ஐ ரிசைன் மை பேங்க் ஜாப் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லி நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதினேன். நான் பேங்க்ல கொடுத்தேன். நான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்லையும் ரிகன்சிலேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் இருந்தபடியினால் சென்னையில் இருந்த ஜோனல் ஆஃபீஸ் அதிகமாக தடை பண்ணினார்கள் என்னை விடக்கூடாதுன்னு சொல்லி. அநேகர் சொன்னாங்க, உன்னுடைய லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு, பேங்க்குக்கு கட்ட வேண்டிய பணம் அதிகமாக இருக்கு, உனக்கு வேலையை விட்டனா உனக்கு பணம் அதிகம் வராது, அதனால உன்னை வேலையிலிருந்து இப்போ ரிசைன் பண்ண அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கர்த்தரிடத்தில் ஜபித்தேன், கர்த்தர் எனக்கு உதவினார்.
ஹெட் ஆபீஸ்க்கு போனதானே அந்த அப்ளிகேஷனை ஹெட் ஆபீஸ் அப்ரூவ் பண்ணினது. எனக்கு இங்கிருந்து ரிலீவிங் லெட்டர் வந்தது. நான் உடனடியாக என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆவிக்குரிய தாயார் சிஸ்டர் ராஜேஸ்வரி சந்திரகுமாருக்கும் என்னுடைய பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கும் நான் இதை அறிவித்த போது அவர்கள் மகிழ்ச்சியோடு என் தலைமையில் கைகளை வைத்து ஜபித்தார். அந்த ரிசைனேஷன் நான் பண்ணின போது எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்ன போது முதல் என் மனைவி சொன்னாங்க, முதல்ல அதை எழுதி கொடுத்துட்டு வாங்க என்று சொன்னார்கள். என்னுடைய பேங்க்ல நான் வேலையை விடும்போது என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கேட்டாங்க, நீங்க போறீங்களே மிஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு மிஷினரி ஒர்க்கு, உங்களுக்கு பிஎஃப் கிடைக்குமா, கிராஜுவேட்டி கிடைக்குமா, பென்ஷன் கிடைக்குமா என்றெல்லாம் கேள்வி கேட்டாங்க. நான் அவர்களுக்கு சொல்லுகிறதுக்கு பதில் ஒன்றுமே கிடையாது. நான் இயேசுவை நம்பி போறேன், நான் விசுவாசத்தோட போறேன்னு சொல்லி. பட் கர்த்தர் இன்று அளவும் பேங்க் வேலையை விட்டுட்டு நான் வந்து வருடமாகுது, ஆனால் இன்று அளவும் ஒரு நாளும் நான் பின்னோக்கி திரும்பி பார்த்தது கிடையாது. எனக்கு ஆண்ட ஒரு குறையையும் எனக்கு வைத்ததே கிடையாது. நான் பேங்க் வேலையை விட்டு வரும்பொழுது என்னுடைய ஹவுசிங் லோன், என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களோட எஜுகேஷன் லோன் எல்லாத்துக்குமா சேர்த்து 14,300 ரூபா மாத தவணை நான் கட்டணும். ஆனால் என்னுடைய பென்ஷன் எவ்வளவு தெரியுங்களா, 7766 7766. மாசமான கர்த்தர் கொடுக்குற காணிக்கைகளை சேகரித்து வச்சு கொண்டு போய் நான் பென்ஷன் கிரெடிட் பண்ற அன்னைக்கு என் அக்கௌண்ட்ல நான் கொண்டு கட்டணும். இந்த பேங்க்ல கவுண்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற கிளர்க்ஸ் கேட்பான், ஓ வேதாச்சலம் வந்துட்டாருப்பா, பென்ஷன் கட்டுறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி என்னை கேலி பேசினாங்க. நான் மனம் கூணி குறுகி வெக்கத்தோடு நான் வெளியே வருவேன், ஆண்டவரே உங்களுடைய அடியானுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிந்தனை, அவர்கள் எல்லாம் பரியாசமா கேலியா பேசுறாங்கன்னு. ஆனால் இந்த 5 ஆண்டிலே என்னுடைய பென்ஷனை கர்த்தர் டபுள் மடங்காக மாற்றினார். இன்னைக்கு 15,080 ரூபாய் பென்ஷன் ஆச்சு. என்னுடைய 14,300 ரூபாய் லோன் போக மீதி 750 ரூபாய் எடுக்கும்படியாக பண்ணினார். என்னுடைய ஆண்டவர் எந்த இடத்திலும் தம்முடைய ஊழியக்காரனை வெக்கப்படுத்துகிறதே கிடையாது. அவர் தம்முடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறபடியால் அவர் அந்த பரியாச நிந்தனை எல்லாவற்றுக்கும் என்னை மாற்றினார், என்னை காத்தார். கலப்பை மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது, சிலுவை எடுத்துட்டு வர சொன்னார். நான் என்னுடைய பேங்க் வேலையை உதறினாலும் இன்னைக்கு நான் கர்த்தருடைய கிருபையினாலும் மிகுந்த சமாதானத்தோடு என் நேரம் முழுவதையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் செலவிடுகிறேன். இன்றைக்கு நான் பேங்க்ல இருந்ததை விட என்னை கர்த்த உயர்ந்த ஸ்தானத்தில். கர்த்தரே உங்கள் சுதந்திரம். பென்ஷன் எதுக்கு? ஆமா, பென்ஷன் எதுக்கு? பேங்க் வேலையை விட்டுட்டு வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தன் அழைப்பையும் ஊழியத்தையும் உறுதி செய்து கொள்ளாத ஒரு சிலரால நிலைநிற்க முடியல, சாட்சியா வாழ முடியல. ஆனா நீங்க காத்திருந்து அழைப்பு பெற்று ஊழியத்தையும் உறுதியும் பெற்று நீங்க வந்ததுனால ஆண்டவர் உங்களை வல்லமே எடுத்து பயன்படுத்துறாரு. இது வளருகிற ஊழியர்களுக்கு ஒரு முன் உதாரணம். ஊழியத்துக்கு வரவங்க காத்திருக்கணும், தன்னுடைய அழைப்பு இருக்கா, கர்த்தர் அழைச்சாரா, அப்பதான் அந்த ஊழியம் செழிக்கும். இல்லாட்டா காசுக்காக செய்ய வேண்டியதா போயிடும், அவங்களுடைய ஊழியத்தினுடைய மோட்டிவே மாறி போயிடும். காத்திருக்கணும், அதே நேரத்துல தனக்கு என்ன ஊழியம், என்ன ஃபீல்டு. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட். இதை நான் உறுதியா சொல்றேன், நான் ஒரு பாஸ்டர் கிடையாது. அநேக பாஸ்டர் சொல்ல, நீங்க பாஸ்டர் ஆயிடுங்க, சர்ச்சு வச்சுடுங்க, உங்க பிரசங்கங்களாம் அப்படி இருக்கு, சபைக்கு ஏற்ற உபதேசங்களா. நான் சொல்லுவேன், சுவிசேஷகர் என்னை கர்த்தர் அங்கும் இங்குமா ஓடி நற்செய்தி அறிவிக்க தெரிஞ்சுக்கணும். அதனால நான் நற்செய்தி அறிவிக்கிற சுவிசேஷகனை தவிர நான் பாஸ்டர் அல்ல. இதுல நான் உறுதியா இருக்கிறேன். இப்படி உறுதியா இருப்பார்களானால் அவங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் மென்மேலும் உயர்த்துகிறத இழித்து ஆசீர்வதிக்கப்படுறத அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமா இருக்கும். தவிர அது நிச்சயமாக தள்ளப்பட்ட ஊழியமா இருக்காது. 25 வருஷம் பேங்கரா இருந்தவங்களுக்கு இந்த முழு நேர ஊழிய அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி இந்த ஊழியத்தின் அனுபவங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க, நான் பார்க்கலாம்.
நிச்சயமாக நான் இந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் ஊழியனா என்னன்னு தெரியும். நான் 16 வருஷம் பகுதி நேர சுவிசேஷகனாக இருந்தேன். காலையில 10 இருந்து 5 வரைக்கும் ஆபீஸ், 5 மணில இருந்து 11-10 மணி வரைக்கும் நைட்ல ஊழியம். அப்ப எனக்கு அது பத்தி தெரியல. இப்ப ஃபுல் டைமா வந்த பிறகுதான் ஊழியனா என்ன, அதனுடைய நெளிவு சுளிவுகள், அதனுடைய பாரம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. பகுதி நேரம் ஊழியம் செய்யறாங்க அநேகர், ஓகே ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஆனால் ஒரு ஃபுல் டைமாக ஒருவன் ஊழியன் வருவானா, அவன் கர்த்தரையே சார்ந்திருக்கும். தன்னுடைய செருப்பு பிஞ்சு போனா கூட அதை தக்கிறதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு கர்த்தாவே 5 ரூபாய் தாருன்னு பாக்கெட்ல கை விட முடியாது, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுக்க முடியாது. கர்த்தரையே சார்ந்திருக்கிற அனுபவம், அந்த அனுபவம் எனக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த முழு நேர ஊழியத்துல தான் கற்றுக்கொண்டேன். அப்போ 16 வருஷம் பார்ட் டைம் இவாஞ்சலிஸ்டாக இருந்தபோது நான் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கப்புறம் தான் இப்போதான் எனக்கு ஊழியனா என்ன, அதனுடைய நெளிவு சொல்லிவிடுதல், மற்றவர்களோடு பேச பழகிறது எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பிரதர், நீங்கள் முழு நேர ஊழியத்தை பற்றி உங்கள் அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்க. நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற எந்த உயர் பதவியை விட, இன்னும் என்ன ஜனாதிபதி பதவியை விட, இயேசுவுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் அம்பாசிடர் இந்த ஊழியந்தான் ரொம்ப ஆத்ம திருப்தி. எந்த வேலையை செஞ்சாலும் முதலாளி அது குறை இது குறைன்னு சொல்லுவான், சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டான். இன்னமும் தர்ணா யூனியன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஊழியத்தில் மட்டும்தான் தர்ணா கிடையாது, ஸ்ட்ரைக்கு கிடையாது. எனக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு மிகுந்த ஆத்ம திருப்தி. நான் ஊழியம் செய்யறது அந்த பரலோகத்தின் ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்யறேன். நான் ராஜாவிட்டு வேலைக்காரன் என்பதில் ஒரு திருப்தி. என்னுடைய ஊழியத்தில் நான் இன்னைக்கு முழு திருப்தியோட அர்ப்பணிப்போடு செய்கிறதுனால் கர்த்தர் முழுமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். நான் முன்னாடி கடங்காரன், ஆனால் இன்னைக்கு முழு நேர ஊழியனா வந்து ஒரு பைசா கடன் கிடையாது, ஒரு பைசா வட்டி கிடையாது, முழுமையாய் கர்த்தர் நம்முடைய கிருபையில கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். என்னுடைய காணிக்கைகள் கர்த்தர் ஜனங்களை ஏவுகிறார், அவர்களுக்கு கொடுன்னு சொல்லுகிறார், அவங்க கொடுக்குறாங்க. என்னுடைய சம்பளத்தை விட இன்னைக்கு கர்த்தர் எனக்கு காணிக்கைகளை கொடுத்து என் குடும்ப தேவைகளை சந்தித்து அற்புத அடையாளங்களோடு நடத்துகிறார். பகுதி நேர ஊழியத்தை விட முழு நேர ஊழியத்துல இன்னும் கர்த்தருடைய வல்லமையோடு அபிஷேகத்தோட வரங்களோட ஊழியம் செய்ய கர்த்தர் பலனை தருகிறார். முன்ன சொன்னாங்க, முழு நேர ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு நேரம் டைம் நிறைய இருக்கும், போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் எனக்கு டைம் இல்லாதபடி பிஸியா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய ஊழிய ஷெடியூல்கள் கொடுத்து அதிக நேரம் அவருடைய பாதத்துல முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னுடைய ஜப வாழ்க்கையே முற்றிலும் கர்த்தர் மாற்றினார். அதிகமாக கர்த்தர் பாதத்திலே காத்திருக்கிறது, வேத வசனங்களை அதிகம் வாசிக்கிறது, வேத வசனங்களை தியானிக்கிறது, செய்திகளுக்காக அதிக நேரம் வேத வசனங்களை புரட்டி தியானித்து செய்திகளை சேகரித்து, இது மட்டுமில்ல முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு பல ஊழியர்களுடைய தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் பல ஊழியர்கள் தொடர்பை கொடுத்தார். ஊழியத்துக்கு பணம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல, அது ஒரு காரியமா அல்ல. என்னுடைய ஒரு சம்பளத்தை நான் விட்டேன் வேணான்னு சொல்லி ஆண்டவர் பலகணிகளை தர, ஒரு வழி அடைப்பட்ட 7 வழியை திறக்கிற தேவன் ஊழியத்தின் தேவைகளை அற்புத விதமாக அதிசயமாய் சந்தித்து கொண்டு வருகிறார். வெளிநாட்டு ஊழியங்கள் கதவுகள் திறக்கப்படும். ஒவ்வொரு முறை வெளிநாட்டுக்கு போகும்போதும் நான் ஏர் டிக்கெட் வாங்குறது கிடையாது, யார் அழைக்கிறாங்களோ அவங்களே ஏர் டிக்கெட் வாங்கி எனக்கு இமெயில் பண்றாங்க. தேவைகள் கர்த்தர் அற்புத விதமாய் சந்தித்து விடுகிறார். இந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் எழுதினதான பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்ற புஸ்தகத்துக்கு படிச்சு பார்த்து ஜான் வில்லியம், சென்னையில் ஒரு ஊழிய ஸ்தாபனம் இருக்கு, அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் அவர் பைபிள் காலேஜ் வச்சிருக்கிற ஒரு ஊழியர் எனக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்தார். நான் எழுதின புஸ்தகத்தை அடிப்படையாக அவர்கள் வாசித்து டிடி பட்டத்தை எனக்கு கொடுத்தார். நான் அதை வாங்கி தேவனுடைய பெரிதான கிருபையினால் உலகம் கொடுக்குற எல்லா பட்டத்தை விட கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தம் பெற்ற அந்த டாக்டர் பட்டம் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இந்த முழு நேர ஊழியம் எனக்கு மிகுந்த ஆத்ம திருப்தியோடு
நான் முழு பலத்தோடு செய். ஏனென்றால் அனுப்புகிறது கர்த்தர் அல்லவா? அதனால் நான் இந்த ஊழியத்தை இதுவரையிலும் கர்த்தருடைய கிருபையினால் பலத்தினால் செய்து வருகிறேன். இன்னும் என்னை நடத்துவார். கர்த்தர் அழைத்தார் என்ற நம்பிக்கை உறுதியுடன் இந்த முழு நேரம் ஒழித்து வந்தீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தல, நிச்சயமா வெட்கப்படுத்தல. உங்கள் முழு நேர ஊழியத்திற்கு இன்னும் நீங்க பல ஆசீர்வாதங்களை பெற்று பல உயர்வுகளை அடைய என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். உங்க முழு நேர ஊழியத்துல நீங்க அநேக பாஷைக்காரர்களை சந்திச்சிருப்பீங்க, அநேக பட்டணத்துக்கு போயிருப்பீங்க, அநேக வெளியிடங்களுக்கு போயிருப்பீங்க. அதனுடைய பலன் என்ன? ஊழியத்தை அற்பமா நினைக்கும் உலக ஜனங்களுக்கு முன்பும் கிறிஸ்தவர்களுக்கு முன்பும் கர்த்தர் இவ்விதமா உங்களை உயர்த்திருக்கிறார். இது எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம். கர்த்தர் உயர்த்தினா எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமா தானே இருக்கும். தேவன் உங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு அப்புறம் அநேக பட்டணங்கள், அநேக கிராமங்கள், அநேக பாஷைக்காரர்கள் மத்தியில போயிருப்பீங்க. அதனுடைய விளைவு என்ன? ஊழியத்தின் பலன் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பல ஊர்களுக்கு போறேன், பல பட்டணங்கள், பல பாஷைக்காரர்கள் போகிற இடங்கள்ல, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான கல்ச்சர், ஒவ்வொரு விதமான வெதர், இதன் மத்தியில போகிறேன். ஆனால் இது எல்லாவற்றையும் சகிக்கிறதுக்கு ரொம்ப பிளெக்சிபிளா போய் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்துருக்கேன். சில வேளையில் என்னோட பெட்டியை தூக்கிட்டு போக கூட பலன் இருக்காது, ஆனால் நான் போறேன். ஏனென்றால் என்னை கர்த்தர் அழைத்தார், நான் ஊழியத்துக்கு போறேன். நான் முன்னமே சொன்னது போல இந்த முழு நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு அதிகமாக ஜபிக்க, வேதம் வாசிக்க, தியானிக்க, அதிக சத்திய வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை அளித்தார். இந்த சுவிசேஷ ஊழியத்துல பல பட்டணங்களுக்கு போறதுனால பல அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளுது. பல விதமான ஜனங்கள் விசேஷமாய் பட்டணத்துல ஒரு செய்கிற ஊழியத்துக்கும் ஒரு கிராமத்துல செய்கிற ஊழியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த கிராம ஊழியங்களில எப்படி பேசணும், பட்டணத்துல எப்படி பேசணும், இதையெல்லாம் நான் இந்த ஊழிய பாதையில நான் கற்றுக்கொண்டேன். விசேஷமாக இந்த சுவிசேஷகனாக, நற்செய்தியாளனாக நான் பர்சனல் இவாஞ்சலிசம் செய்கிறேன். நற்செய்தி கூட்டங்களிலே பேசுகிறது மொத்தமான ஒரு மாஸ் கூட்டத்துக்கு மத்தியில பேசுறோம். ஆனால் அதே சுவிசேஷத்தை தனி மனுஷனுக்கு அறிவிக்கிற தனி மனித சுவிசேஷம் இது. ஒரு அந்த மனிதனோட கேள்வியை கேட்பான், அதுக்கு பதில் சொல்லணும். அவன் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கறான், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். இதையெல்லாம் கர்த்தர் தேவனுடைய ஞானத்தினாலும் கிருபையினாலும் தம்முடைய வசனத்தை கொடுத்து ஏற்ற வேலைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு கொடுத்து நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்ல, இந்த ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு பிசாசுகளோட துரத்துகிறது, அசுத்த ஆவிகளை துரத்துகிறது, போகிற ஊழியங்களிலே மாந்திரிக கிரியைகள், பெல்லி சூன்யங்கள், இதிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறது, அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறது. விசேஷமாய் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிக்கு நான் போனேன்னா கிராமங்களுக்கு கொண்டு போவாங்க. அங்கே நம்ம சௌரியத்தை அனுபவிக்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்டு உறங்கிறதுக்கோ போகல ஊழியம் பண்ணது. சௌரியம் இருக்காது, ஆனாலும் அவங்க மத்தியில் போய் நான் ஊழியம். பரேலி என்ற பகுதியில் யூபியில் ஒரு ஏஜி சர்ச்சில் மூணு நாள் கன்வென்ஷன் வச்சாங்க. அந்த மூன்று நாளும் ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் பிசாசு, கிட்ட போனாலே விடும். அப்படி இந்த ஜனங்களை பிசாசிலிருந்து விடுதலை, அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிற வேலை, அவங்களுக்கு தெய்வீக சுகத்தை பெற்றுத்தருகிற ஜெபம், கர்த்தர் இந்த ஊழியங்களை அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நடப்பித்து வருகிறார். ஒரு நற்செய்தியாளனாக கர்த்தர் ஆவியின் 9 வரங்களையும் கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாக பல பாடுகள் பட்ட என்ன கர்த்தர் இன்னைக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 126:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், நான் அதையெல்லாம் கடந்து சொப்பனம் காண்கிறவன் போல திரும்பி வந்தாலும் இன்னைக்கு என்னை போல பாடுபட்டு என்னை போல கடனிலும் விசாச போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிற ஒரு தேவனாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக இன்னைக்கு நான் அவர் கரத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறேன். நீங்க சொல்றதுல இருந்து ஒரு சுவிசேஷகனை கர்த்தர் தமது ஆவியின் 9 வரங்களினால நிறைத்து
அவருடைய சாட்சியின் மூலம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாருன்னு அறிய முடியுது. தாழ்மை உள்ளவங்களுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பாராக. வெளிநாடு ஊழியத்தை பத்தி சொல்றீங்க, வெளிநாடுகளுக்கு எப்படி அழைப்பு வருது, நீங்க அங்க எப்படி போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை நடப்பிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அவ தம்முடைய கிருபையும் தம்முடைய வரத்தையும் இலவசமாய் பெற்றிருக்க இலவசமாய் போடுறேன். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தருடைய ஜனங்களை விடுவிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கருத்திற்கு நான் பிரதர் வேதச்சலத்தினால் ஒன்றாக நாம் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நான் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சேன். 1 பேதர் 2:9 படி அந்தகார இருளில் இருந்த என்னை கர்த்தர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அழைத்தார். அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கிறேன். அது என் கடமை, அது என் மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறது போல என் மேல் விழுந்த கடமை. நான் அறிவித்துக் கொண்டிருக்கேன், உயிர் வாழ்கிற வரைக்கும் நான் அதை செய்வேன், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க வெளிநாட்டு ஊழியத்துக்கு போகிறத பத்தி கேட்டீங்க. வெளிநாட்டுல எனக்கு யாருமே தெரியாது. வெளிநாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் இயேசு. எனக்கு யாரும் வெளிநாட்டுல இருந்து அனுப்புறதுக்கு இங்க இருந்து யாரும் கிடையாது. நான் யாருடைய உதவிய நாடல் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்னா இந்த நற்கந்தம் அங்க வீசு. முதல் முறையா 2008 மலேசியாவுக்கு நான் அழைக்கப்பட்டேன். யார் உதவியும் இல்லை. அங்க என்னை பற்றி கேள்விப்பட்டாங்க, அவங்க போன் பண்ணாங்க, ஏர் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க, நான் போனேன். இன்னைக்கு 6 முறை நான் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன். மலேசியாவுக்கு போன முதல் முறை நான் மிகுந்த கண்ணீரோட அந்த விமானத்துல, எத்தனையோ தரம் பேங்க் செலவுல நான் விமானத்துல போயிருக்கேன், ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த டிக்கெட்ல நான் மலேசியாவுக்கு போன போது அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருந்த ஒரே ஆள் யாருன்னா நானா தான் இருக்கும். நான் அழுதுகிட்டே போனேன். கோலாலம்பூர் ஏரோட்ராமில் இறங்கின போது நான் கண்ணீரோடு போனேன். ஆனால் கர்த்தர் இந்த 6 தரம் மலேசியாவுக்கு போச்சு. எல்லா மெயின் லைன் சர்ச்சஸில் மலேசியாவில் பல பகுதிகளுக்கு நான் போனேன். மலேசியாவில் தேவ கிருபையினால ஜோஹர் பாரு, ரவாங், சென்ட்ரல், பஹாங்கு, கோலாலம்பூர், செமோரு, கெப்போங்கு, ஈப்போ போன்ற பகுதிகளில் சர்ச்சஸில் எடுத்து பயன்படுத்தினாங்க. அநேக மெத்தடிஸ்ட் சர்ச்சில் சென்ற முறை கூட 3 நாள் கன்வென்ஷன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில், லுத்தரன் சர்ச்சில் பயன்படுத்தினாங்க. அங்க இருந்து தான் மலேசியாவில் இருந்த ஒரு பாகிஸ்தானி தான் என்னை பாகிஸ்தானுக்கு வரும்படி அழைத்தார். லிங்க் அப்படியே அங்கங்கே இருந்து நான் பாகிஸ்தானுக்கு போனேன். 2010 15 நாள் எனக்கு விசா கொடுக்கப்பட்டது. நான் பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானில் 15 நாள் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்தேன். அதற்கப்புறம் துபாயிலிருந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி என்னை துபாய்க்கு அழைத்தாங்க. அங்கும் நான் ஒரு 10-15 நாளுக்கு கிட்டக்க நான் இருந்து ஊழியத்தை செய்தேன். அதுக்கப்புறமா நேபாள், சிலோன், சிங்கப்பூர் ஒரு தரம் போய் வந்தேன். இப்படியே கர்த்தர் வெளிநாடுகளில் ஊழியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையினால பாகிஸ்தான்ல நான் போன போது அங்கெல்லாம் ஊழியம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் கர்த்தர் தெளிவம் திட்டமா என்னை அழைத்த போது நான் ஊழியத்துக்கு போக போறேன். இந்த பாகிஸ்தான் ஊழியத்தை குறித்து ஒரு நீண்ட சம்பவங்களை நான் சொல்லலாம். ஆனால் பாகிஸ்தானில் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வியோடு நான் போனேன். ஆனால் ஏராளமான கிறிஸ்தவங்க இருக்கிறார்கள். நான் பாகிஸ்தான் லாகூர் பகுதிக்கு போனேன். அங்கே இருந்து பாஸ்டர் அத்ரஸ் நியாத் என்றவர் என்னை அழைத்தார். லாகூர், கசூர், ஒக்கடா, குஜரன்வாலா, ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் போன்ற பகுதிகளிலே பாகிஸ்தானில் ஊழியம் செய்தேன். இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு ஒன்றி போன ஜனங்க
அவங்க பேர்லாம் இஸ்லாமியர் மாதிரி பழக்க வழக்கங்கள் தங்களுடைய குடும்ப சடங்குகள் எல்லாம் இஸ்லாமியர் போல செஞ்சாலும் அவர்கள் கிறிஸ்தவர். இந்த லாகூர் பகுதியில சற்றேறக்குரிய 100 சர்ச்சஸ் இருக்கா, ஒரு கிறிஸ்டியன் காலனியே இருக்குன்னு சொல்றாங்க. யோகண்ணாபாத் கிறிஸ்டியன் காலனி என்ற பகுதியில தான் நான் தங்கியிருந்தேன். அங்க பாகிஸ்தான் ஊழியம் செய்ய எனக்கு மிகுந்த வாஞ்சையா இருந்தது. மறுபடியும் நான் அங்க முயற்சிச்சுட்டு இருக்கேன். அத்தகைய சுத்தமானால் இந்த வருஷத்துல அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் நான் மறுபடியும் பாகிஸ்தான் போவேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த வெளிநாடு ஊழியங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனதுக்கு நான் எவ்வளவு பாத்திரனல்ல, நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். கொண்டு போன இடங்களில முதல் முறையா நான் மலேசியா போனபோது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல 3 பேர் அந்த குடும்பத்தாருக்கு அவங்க வீட்டு நீச்சல் குளத்திலேயே நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது தவிர கோலாலம்பூர் பகுதியில இருக்கிறதான ஒரு மிலிட்ரி ஆபீசர் கேப்டனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். மலேசியால போய் தான் முதல் முறையா ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை அங்க கொண்டு போய் பயன்படுத்தினார். வெளிநாடு ஊழியங்கள் பணத்தை தேடியோ இல்ல பேர் புகழுக்காக போகாமல் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின சத்தியத்தை நாங்க கொண்டு சொல்றோம். அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அவங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க, மறுபடியும் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னமும் அனுப்புவாரானால் நான் போவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை கூறுங்கள் என்ற வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாகிஸ்தான்ல ஊழியமா, எப்பா பயங்கரமா இருக்கு நினைச்சு பார்க்கவே. கர்த்தர் உங்களையும் உங்க ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க பிரசங்கத்துல பிரதர் இடையில ஹிந்தி பாட்டுலாம் பாடுறீங்க, ஹிந்திலலாம் பேசுறீங்க. உங்க வட மாநிலங்கள்லயும் ஊழியம் பண்றீங்களா? உங்க வட மாநிலத்தை ஊழியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா பாப்போம். வட மாநில ஊழியம் நம்ம என்ன சொன்னது போல தென்னிந்திய ஊழியம் மாதிரி இருக்காது. அங்க முற்றிலும் வித்தியாசமானது. கல்ச்சர் மட்டும் இல்ல, வெதர், சாப்பாடு, பேச்சு, பழக்க வழக்கம் எல்லாமே மாறுபாடு. வட இந்தியா ஊழியம் எனக்கு மிகுந்த பிடித்தமான ஊழியம். தேவ கிருபையினால என்னுடைய பேங்க் வேலையானது எவ்ரி 3 இயர்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் பிறந்தது தமிழ்நாடு தான், கத்தது தமிழ் மொழி தான். ஆனா தேவ கிருபையினால தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷு, பஞ்சாபி, இத எல்லா பாஷையும் கற்றுக்கொண்டேன். நாங்க வரேலியில இருந்த போது ஹிந்தி பைபிளை எனக்கு ஒரு பாஸ்டர் கொடுத்தார். தேவ கிருபையினால ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஹிந்தி பைபிளை நான் வாசிச்சேன். ஹிந்தி பைபிள் வாசிச்சதுனால இன்னைக்கு ஒரு தனி மனித சுவிசேஷ ஊழியமானாலும் சரி, சபை பிரசங்கமானாலும் சரி, கன்வென்ஷன் ஆனாலும் சரி, ஹிந்தியில தேவ கிருபையினால நின்று முழு பிரசங்கத்தை செய்கிற கிருபையை கருத்தில் கொடுத்துருக்கேன். அதனால நான் தாராளமாய் போய் வட இந்திய ஊழியத்தை நான் செய்வேன். வட இந்திய ஊழியம் பத்தி கேட்டீங்க. வட இந்தியாவில் நான் கிருபையினால டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் போன்ற பகுதிகளுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஹிந்தி மொழி தெரிஞ்சதுனால தேவ கிருபையினால அந்த பகுதிகளில் சென்று அநேக கான்டாக்ட்ஸ் கற்று கொடுத்தேன். நாங்கள் யூபியில் இருந்ததுனால வரையிலையில் இருந்து அதிகமாக ஹிந்தி படித்தோம். நானும் என் பிள்ளைங்களும் ரெண்டு பேரும் நான் பேங்க் வேலை நிமித்தம் யூபி டிரான்ஸ்ஃபர் ஆன போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஹிந்தி படித்தோம். ரெண்டு பிள்ளையும் நானும் ஒன்றா உட்காந்து ஹிந்தி படித்தோம். அதனால் கிருபையினால இந்தியை கொஞ்சம் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுனால இந்தி பைபிள் படிக்கிறது, பிரசங்கம் பண்றது கர்த்தர் நடத்துறாரு. இப்பவும் வருஷத்துல 2 தரம் வட இந்திய ஊழியத்துக்கு ஒவ்வொரு மாசம் போறேன். இந்த ஒவ்வொரு மாசமும் கண்டினியூஸா ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்னையில இருக்கும் போதே ஷெட்யூல் போட்டுக்கிட்டு வட இந்திய ஊழியம் பண்ணிட்டு வட இந்திய ஜனங்களுக்கு வட இந்திய சபைகளை ஸ்திரப்படுத்தி அங்க ஸ்பெஷல் கூட்டங்கள் வைக்கிறாங்க. பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு இப்ப கூட நாக்பூர்ல 2 நாள் யூத் கேம்ப் வச்சிருந்தாங்க. அந்த யூத் கேம்ப் 2 நாள் நடத்தி வந்தேன். தேவ கிருபையினால வட இந்திய ஊழியங்களை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கத்திரி சுத்தமான இன்னும் வருகிற நாட்களில் வட இந்திய ஊழியத்தை அதிகம் சென்று செய்யணும்னு விரும்புகிறேன். அந்த வட இந்தியாவுக்கு ஒவ்வொரு முறை போகும்போதும் வட இந்திய ஊழியர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்க எல்லா வருமானம் இல்லாத சபைகள் என்னுடைய பென்ஷன்ல கர்த்தர் எனக்கு கொடுக்கறதை கொண்டு போய் நான் வட இந்திய ஊழியத்துக்கு செலவிடுறேன். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் அங்கே கொண்டு போய் வட இந்திய ஊழியத்துக்காக விதைக்கிறேன். வசனத்தை மட்டுமில்ல, பொருளையும் பணத்தையும் கொண்டு விதைக்கிறேன். கர்த்தர் அந்த வட இந்திய ஊழியத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் வட இந்திய ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு நான் வரும்போது நான் நினைப்பேன், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாய் வரும். ஒவ்வொரு முறை வட இந்திய ஊழியம் செய்துட்டு வரும்போது
அந்த ஜனங்களுக்கு நம்ம ஊழியம் செய்தோம், ஆண்டவரை அறிவித்தோம் என்று சொல்லி அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கட்ட விழுக்கிறதும் வியாதியை சுகமாக்குறதும் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லி அவர்கள் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தும் போது நிச்சயமாக என் ஆத்மா ஒவ்வொரு முறையும் திருப்தியாய் வரும். முன்ன சொன்னது போல பாகிஸ்தான்ல ஊழியம் செஞ்சுட்டு நான் வரும்போது அவ்வளவு சந்தோஷம். நான் பாகிஸ்தானுக்கு போன போது அநேகர் சொன்னாங்க, போகாதீங்க, உங்க பாஸ்போர்ட்ல பாகிஸ்தானுடைய எம்பசி ஸ்டாம்ப் போட்டாச்சுன்னா அமெரிக்காவுக்கு போக முடியாது. நான் சொன்னேன், எல்லாரும் அமெரிக்காவுக்கு போறோம், பாகிஸ்தானுக்கு யார் போறாங்க? யாரும் விதைக்காத இடத்துல நான் போய் விதைக்கிறேன்னு சொல்லி நான் துணிந்து பாகிஸ்தானுக்கு போனேன். என் மனைவி சொன்னாங்க, என்னங்க பெட்டியை எடுத்துட்டு போறீங்க, வரும்போது உங்களை பெட்டியில வச்சு கொண்டு வந்தா என்ன ஆகணும்? ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால சுகபத்திரமா தான் வந்தேன். நான் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வட இந்தியாவுக்கு போகிறேன். வட இந்தியாவிலே எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் நான் துணிந்து பொதுக்கூட்டங்கள், கிராம சுவிசேஷங்கள் அறிவித்துக் கொண்டு வருகிறேன். இந்த வட இந்தியாவுக்கு எனக்கு தேவன் கொடுத்த இந்த இந்து மொழி தாளந்தை நான் புதைத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி நான் முழு வீச்சோடு கூட நான் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் நடப்பிக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்ல வேணுமானால் இந்த ஒரு சீடி இல்லை, ஒரு நாளே போதாது. கர்த்தர் அவ்வளவா அற்புதங்களை இந்த ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான்ல ஊழியமா, வட இந்தியாவில ஊழியமா, உங்களை இயேசு கிறிஸ்துவின் தீவிரவாதின்னு சொன்னா கோச்சிக்கிட மாட்டீங்களே? இல்ல இல்ல, கோச்சிக்க முடியாது. அது பெருமையா நினைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துக்கு தீவிரவாதியா இருக்கேன். ஜீசஸ் கிறிஸ்டோட டெரரிஸ்ட் அவருக்கென்று நான் தீவிரவாதின்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, அவர் நாமத்தை நிமித்த ரத்த சாட்சியா சாகிறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கிறேன். அவருக்காக நான் பாகிஸ்தான், வட இந்தியா மட்டும் இல்ல, 2009 நான் காஷ்மீருக்கும் போறேன். அடிமையான தீவிரவாதிகளுடைய போராட்டத்தின் மத்தியில உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நான் காஷ்மீர் லே லடாக் பகுதியிலும் சென்று நான் ஊழியத்தை செஞ்சுட்டு தான் வந்தேன். நான் பயப்படுறேன். பயப்படுற மனுஷன் நிச்சயமா கர்த்தரால பயன்படுத்தப்படவே முடியாது. கர்த்தர் கையில எடுக்கணுமானால் கர்த்தருக்குன்னு தைரியமா இருந்துதான் எடுக்க முடியும். நீங்க சொன்ன போல நான் இயேசு கிறிஸ்து தீவிரவாதியா இருந்து நான் ரத்த சாட்சியா சாக தான் விரும்புறேன். சரிங்க, இந்த 21 ஆண்டுகால ஊழியத்துல உங்களுடைய வெளியீடுகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த 21 ஆண்டு காலத்துல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து நான் பல புத்தகங்கள் சபைக்காக எழுதியிருக்கிறேன். நானும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்ற புத்தகத்தை நான் எழுதி வெளியிட்டேன். அது முற்றிலுமா தீர்ந்து போச்சு. இப்ப 2வது பதிப்பு நாங்கள் வெளியிட முயற்சிட்டு இருக்கோம். அதை தவிர ஆத்ம மீட்பின் அனுபவ சாட்சி என்ற ஆடியோ சிடியையும் கேசட்டையும் நான் வெளியிட்டேன். அதை தொடர்ந்து நான் சபைகளில கொடுத்த செய்திகள் பலவற்றை இப்போ கைவசம் ஒரு 6 தலைப்புல செய்திகள் இருக்கிறது. அதை விசிடியிலே நாங்கள் பதிவு செய்து ஜனங்களுக்கு நாங்கள் கொடுத்து வருகிறோம். அந்த செய்திகள் மட்டுமல்ல, இப்போ இன்னும் ஒரு 10 செய்திகள் ரெடியா இருக்கு, அதையும் பதிவு பண்ணி சீக்கிரமாக வெளியிடுவேன். அதை தவிர பரிசுத்த பாதம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அபிகாயில் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். பகுதி நேரமா ஊழியம் செய்யறவங்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கும்படி என்னுடைய இந்த 16 வருஷம் பகுதி நேர வேலையின் போது செய்த ஊழியத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் எழுதி வெளியிட்டா நிச்சயமாக பார்ட் டைம்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சது ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் பத்தி தான் தெரியும், ஆனால் கணக்கு தெரியாம பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பிரயோஜனப்பட முடியாத சில ஆலோசனைகள் அந்த புத்தகத்துல எழுதலாம் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாக அந்த புத்தகங்களை நான் வெளியிடுவேன்.
இதுவரைக்கும் நீங்க சபையில பேசின செய்திகளை விசிடி வடிவில் வெளியிட்டா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்த கைகளை உயர்த்திங்கிற ரெண்டாம் பதிப்பை நாங்க அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, நிச்சயமாக அதை நானும் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அந்த புஸ்தகம் அநேகருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தினது, ஜபத்துக்கு நேரம் நடத்தினது. நாங்கள் சீக்கிரமாக அதனுடைய இரண்டாம் பதிப்பை வெளியிடுவோம். சபைகளில் கொடுத்த செய்திகள் சீக்கிரமாக நாங்கள் பதிவு பண்ணி அதை வெளியிட்டு விசுவாசிகளுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு நேராக நடத்துவோம். இன்னும் பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தம் அடைய, விசுவாசத்தை வளர அந்த செய்திகள் எல்லாம் அனைவரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓ, அது சீக்கிரமாக நாங்கள் வெளியிடுவோம். இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்திய அந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்த்து நினைவு கூர்ந்து என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அறியாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட ஏதுவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஊழியத்தின் எதிர்கால திட்டங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? நிச்சயமாக ஒரு ஊழியம்னு இருந்தாக்க கோல்னு ஒன்று இருக்கும். நிச்சயமாக அந்த கோல், அதனுடைய டார்கெட்டு, நாங்கள் பிளான் வச்சிருக்கிறது நிச்சயமாக நான் சொல்லுவேன். அப்போதான் இதை பார்க்கிறவர்கள் ஜபிக்கிறதுக்கும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறதுக்கும் ஏதுவாயிருக்கும். எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்க. வெயில்ல இருந்த என்னை கர்த்தர் நிழலுக்கு கொண்டு வந்தார். ஆதரவற்று ஆறுதலற்று இருந்த என்னை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். அதனால் நான் இன்னைக்கு என்னுடைய பேங்க் வேலையும் குப்பை என்று நான் விட்டு வந்திருக்கிறேன். நான் உயிர் உள்ள வரைக்கும், கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் நான் ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், அவருக்காக இரத்த சாட்சியை மறிக்கணும் என்பதுதான் என்னுடைய தலையாய எதிர்கால திட்டம். இதை தவிர ஆண்டிற்கு ஒரு முறையாகிலும் பாகிஸ்தான் சென்று ஊழியம் செய்ய வேண்டும். இந்த இஸ்லாமிய ஜனங்கள் மத்தியில் இருக்கிற கிறிஸ்தவர்களை உண்மை கிறிஸ்தவர்களாக ஆக்கணும். கர்த்தரை அறியாத ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தணும். அது மட்டுமல்ல, நான் எழுத வேண்டிய புத்தகங்கள் அநேகம் இருக்கு. கர்த்தர் என்னை தெளிவாக பிஏ எம்ஏ லிட்ரேச்சர் படிக்க வச்சார். இலக்கிய ஊழியத்தில் பயிற்சியும் கொடுத்தார். அதனால அந்த புத்தகங்களை எல்லாம் நான் சீக்கிரமாக வெளியிடும்படி நீங்கள் பார்க்கிறவர்கள் ஜெபியுங்கள், உதவுங்கள். இன்னும் வட இந்திய ஊழியங்களை நான் அதிகரிக்க விரும்புகிறேன். இப்போ வருஷத்துக்கு ரெண்டு தரம் போகிறேன். இன்னும் அதிகமாக நான் சென்று வட இந்திய ஊழியத்தை செய்யணும்னு விரும்புகிறேன். வட இந்தியாவிலேயும் அநேக இடங்களில சபைகள் இல்லை. சபைகளை ஸ்தாபிக்கும்படி என்னிடத்துல அநேக முறை எனக்கு விண்ணப்பம் வருகிறது. விசேஷமாக இந்த பஞ்சாப் பகுதியிலும் உத்தராகண்ட் பகுதியிலும் சபைகளை ஸ்தாபிக்கும்படி. ஆனால் என்னிடத்துல அந்த அளவுக்கு நிதி ஆதாரம் இல்லாதபடினாலே நான் அதை கொஞ்சம் தட்டி கழிச்சுட்டு வரேன். கர்த்தருக்கு சித்தமானால் வட இந்தியங்களிலே சபைகள் இல்லாத இடத்துல சபைகளை ஸ்தாபித்து அங்கே ஊழியர்களை அப்பாயின் பண்ணி கர்த்தரை அறியாத ஜனங்கள் சபைக்குள்ள வரும்படிக்கு அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதுக்கு எனக்கு மிகுந்த பாரம் இருக்கிறது. பொதுவாக நான் சொல்லுவேன், தென்னிந்திய ஊழியத்தை விட அதிகமாக நான் வட இந்திய ஊழியத்தை கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுக்காக நான் ஜபிக்கிறேன். அது என்னுடைய பாரமா இருக்கிறது. கர்த்தர் அதற்காக தான் என்னை பரேலியில கொண்டு போய் எனக்கு இந்தி மொழியை கற்றுக் கொடுத்தார். நான் என்னுடைய எதிர்கால திட்டங்கள் இப்போதைக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் இன்னமும் அநேக காரியங்களுக்காக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வெளிப்படுத்துகிற நாளில, கர்த்தர் நடத்துகிற நாளில நான் இன்னும் என் திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தின தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், மனபாரங்கள் யாவையும் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவாராக. அவர் சொன்னதை செய்கிறவர், தம் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்களோடு இருந்து உங்கள் சொந்த கண்கள் காணும்படி இதை அனைத்தையும் நிறைவேற்றுவாராக. நிச்சயமாக நிறைவேற்றுவார் நம்புகிறோம். இதுவரைக்கும் நீங்க பகிர்ந்து கொண்ட சாட்சி அனைத்தையும் நெஞ்சை உருக்கிறதா இருந்துச்சு. கர்த்தரை குறித்தும் அவருடைய பயங்கரமான அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய நாமத்தை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரதர், எங்களுக்காகவும் இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். நம் ஜெபம் செய்வோம். பிரதர், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி. மகா பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சாட்சியின் சுவிசேஷத்தை ஒளிப்பதிவு செய்ய கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த
சீட்டிகை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சியும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே சென்று நீர் செய்ய நினைக்கிற கிரியை செய்யப்படுவதாக. அவர்கள் 30, 60, 100 பலன் தரட்டும். தகப்பனே, இருளில் உள்ள ஜனங்கள், பாவத்திலும் உள்ள ஜனங்களை கர்த்தாவே என்னை போல அவர்கள் ரட்சிக்கப்படும்படி தேவன் தம்முடைய கிருபையை, இரக்கத்தை, அன்பை ஊற்றும். உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே அவர்களை பக்கம் இழுத்து கொள்ளும் கர்த்தாவே. மறைவான பாவங்கள், இருளிலே உள்ள ஜனங்களை கர்த்தாவை விடுவியும். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்களை திருப்பும். மறைத்து தங்களை தாங்களே தங்கள் பாவத்திலே ஒவ்வொரு நாளும் மாய்த்து கொண்டு பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே மண்டை இழுத்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் சொந்தமாகட்டும். இந்த வேளையிலும் வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். டாக்டரை நம்பி, மாத்திரை மருந்துகளை நம்பி அவர்கள் இதுவரையிலும் மோசம் போன எல்லா காரியத்தில் இருந்து கர்த்தாவே அவர்களை உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீர். அப்படியே செய்யும். தகப்பனே, தங்கள் சொந்த பந்தங்களை நம்பி இதுவரையிலும் மோசம் போன ஜனங்களுக்கு நீர்தான் ஆதரவா இருப்பீராக. நீரே அவர்களுக்கு சகாயரும், நீரே அவர்களுக்கு ஆறுதலுமாய் இருந்தருளும். தகப்பனே, இந்த உலகத்திலே தங்களுடைய மன கஷ்டத்தினாலே ஆறுதலற்று, நிம்மதியற்று தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீர் ஆறுதல் செய்யும். நானே ஆறுதல் செய்கிற தேவன் என்று நீர் சொன்னீரே, அவர்களுக்கு ஆறுதல் செய்யும். கடன் பிரச்சனையினாலே ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள் முன்னாடி வெட்கி தலை குனிந்து போகிற ஜனங்களுக்கு கர்த்தாவே நீர் தயவு செய்து, வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயா 52:3, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அவர்களை மீட்டுக் கொள்ளுவீராக. உம்முடைய சத்திய வசனத்தினால் அவர்களை மீட்டுக் கொள்ளுவீர்களாக. இனி ஒரு நாளும் வட்டி கட்டக்கூடாது சுவாமி, ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறேன். தகப்பனே, அவர்களை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றும். தகப்பனே, வீடு கட்டி பாதியிலே நின்று போனவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் வீடை கட்டி முடித்து அந்த சொந்த வீட்டிலே அவர்கள் வாசம் பண்ண நீர் கிருபை செய்யும். வீடு கட்ட வேண்டுமே, எனக்கு பணம் இல்லை, லோன் இல்லை, வசதி இல்லைன்னு சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் சொந்தமாய் ஒரு வீடு கட்டும்படி வாசல் வழிகளை திறந்து வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. இப்போதும் தங்கள் சொந்த கணவர்கள் குடியினாலும் பாவ பழக்க வழக்கத்தினாலும் பீடி சிகரெட்டு பான்பரா கெட்ட பழக்கங்களினாலே சீர்கட்டு போகிற கணவன்மார்களுக்காக அழுது புலம்புகிற சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நசரேனாக இயேசுவே, உம்முடைய அன்பின் கயிறுகளாலே கட்டி அவர்களை இழுத்து கொள்ளும். அவர்கள் கணவன்மார்களை ரட்சியும் அப்பா. சகோதரிகளுடைய புலம்பல்கள் ஓய பண்ணும். அவர்கள் கண்ணீர் யாவையும் நீர் துடைத்து அவர்கள் கணவர்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த வேளையிலே தங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக அழுது உபவாசித்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற பிள்ளைகளாக அவர்கள் வழிகள் சீர்படட்டும், நல்வழி படட்டும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவ ஞானம், புத்தி, அறிவை தந்து தகப்பனே உம்முடைய கிருபையினால முடிசூட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும். அவர்கள் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெறட்டும். தானியேல் சகோதரர்கள் மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் 10 சமர்த்தர்களா இருந்தது போல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலே அவரவர் படிப்பு தகுதிகளுக்கு ஏற்ப நல்ல வேலையை கிடைக்க பண்ணும். திருமணம் ஆகாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, உலகத்திலே பரியாசத்துக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஆகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே திருமண காரியங்களை நீர் நடத்தி தாரும் தகப்பனே, நடத்தி தாரும். ஏற்ற வேளையிலே அவர்களை திருமண கை கூடி வர உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த சீடையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த சாட்சிகள் ஐயா. வேத வசனத்தின்படி கடைசி நாளிலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று சொன்னீர். அடியான் ஒன்றுமில்லை, அப்பிரயோஜனமான தேவ மனுஷன், நான் செய்ய வேண்டிய கடமையை செய்தேன். உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த சாட்சி வடிவாய் நான் வெளியிட்டேன். தோ பேசி இருக்கிறேன். இந்த சாட்சிகள் ஜனங்களை உம்மண்டை இழுக்கட்டும். உம்முடைய சாட்சியின் வசனத்தினாலே உம்முடைய ஜனங்களை ரட்சிப்பது உம்முடைய திருவுள சித்தமாயிருக்கு. அப்படியே நீர் அவர்களை உம்மண்டை இழுத்துக் கொள்ளும். கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் சீடி வெளியிடுகிறதுக்கு உதவி செய்த சகோதரர் ராஜகுருவையும் ராஜாதாசையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சீடி வெளியிடுகிறதுக்கு எங்களுக்கு ஜெபித்த
மன உதவி செய்த பொருளுதவி செய்த தாங்கின பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தாவே, நீர் சொன்னீர், ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியம் அல்லவா, அப்படியே ஆசீர்வதியும். அடியான் குடும்பத்தையும், மனைவி ரெண்டு பிள்ளைகளையும், மருமகள் பேரப்பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, இந்த ஊழியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் காத்து வழி நடத்தும். உம்முடைய பரிசுத்த வசனங்கள் எங்களை வழி நடத்தும். உம்முடைய இரண்டாம் வருகைக்கு அடியானும் அடியான் குடும்பமும் நிச்சயமாக உம்மோடு கூட சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். கணம், துதி, ஸ்தோத்திரம், மகிமை, பரிசுத்தம், ராஜ்யம், வல்லமை யாவும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் உமக்கே செலுத்தி ஜெயமடுத்து ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதரரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு இந்த சிடி செய்ய உதவி செய்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. நன்றி பிரதர், இவ்வளவு நேரம் உங்க சாட்சியை பார்த்து கொண்டீங்க, அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நன்றி, நன்றி. விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொன்ன எங்கள் இரட்சகருடைய கிருபையும் அவருடைய ஐக்கியம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது. ஆம். இந்த சாட்சியை கேட்ட உங்கள் அனுபவங்களையும் ஜெபக்குறிப்புகளையும் காணிக்கைகளையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் இ வேதாச்சலம், கெத்செமனே ஊழியங்கள், பிளாட் எண் 35, திருவள்ளுவர் தெரு, வடக்கு பிரகாஷ் நகர், திருநின்றவூர், சென்னை 602024. தொலைபேசி எண் 00914436341481. செல்போன் 00919380089509. இமெயில் vedahospital@yahoo.co.in. வெப்சைட் www.getsemaneministries.org. Please send your experience about this testimony, prayer points and offerings to the below address: Reverend E. Vedachalam, Gethsemane Ministries, Flat number 35, Thiruvalluvar Street, North Prakash Nagar, Thiruninravoor, Chennai 602024. Telephone 0091-442634-1481. Mobile 0091-9380-89-0590. இமெயில் vedahospital@yahoo.co.in. வெப்சைட் www.getsemaneministries.org. யூ மே கிரெடிட் யுவர் ஆஃபரிங்ஸ் டைரக்ட்லி டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஆன்லைன் பேங்க் நேம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பிரான்ச் நேம் திருநின்றவூர், பிரான்ச் கோட் 1469, ஐஎஃப்எஸ் கோட் IOBA 0001469, அக்கௌண்ட் நேம் கெத்செமனே மினிஸ்ட்ரீஸ், அக்கௌண்ட் நம்பர் 1469010005094, ஆல்சோ இன் அக்கௌண்ட் நேம் இ வேதாச்சலம், அக்கௌண்ட் நம்பர் 1469010005001350. காட் பிளஸ் யூ.